இன்றைக்கு வசனம் என்ன செய்கிறது? Today what does the word does? வசனத்தை கொண்டு நாம் என்ன செய்ய முடியும்? What can we do with the word of God? வசனம் ஒரு மனிதனுக்காக என்னென்ன காரியங்களை செய்கிறது? What can the word of God do to a man? அந்த வசனத்தினுடைய வல்லமை என்ன? What is the power of his word? இவைகளை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். This is what we are going to meditate today. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55 அதிகாரம் 10 11 வசனங்கள் வாசி. Prophetical book of Isaiah chapter 55 verses 10 and 11. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவிடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா இடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அது அனுப்பின காரியமாக முடி வாய்க்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி வருகிறது. The rain and the clouds are coming towards from heaven. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி வருகிறது. The rain and the snow from heaven cometh from heaven. அது திரும்ப அது திரும்ப அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து ஒரு பயிரை உண்டாக்குகிறது. It turneth not to the place from it came from, but it makes a fruit on the earth. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது. It bringeth forth the bud to the sower, and it giveth bread to the eater. அதுபோலவே என்னுடைய வசனமும் கூட அது நான் அனுப்பின காரியத்தை செய்துவிட்டுத்தான் என்னிடத்திலே திரும்பி வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Even so the word shall go out from my mouth and return unto me without void, but accomplish the work. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இன்றைக்கு வசனம் என்ன செய்கிறது? Today what does the word does? வசனத்தை கொண்டு நாம் என்ன செய்ய முடியும்? What can we do with the word of God? வசனம் ஒரு மனிதனுக்காக என்னென்ன காரியங்களை செய்கிறது? What can the word of God do to a man? அந்த வசனத்தினுடைய வல்லமை என்ன? What is the power of his word? இவைகளை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். This is what we are going to meditate today. வேதத்திலே ஆயிரக்கணக்கான வசனங்கள் உண்டு. We find many lakhs of verses in the word of God. பலவிதமான சாபமான வசனங்கள் உண்டு, ஆசீர்வாதமான வசனங்கள் உண்டு. We find verses of cursing and the verses of blessing. பலதரப்பட்ட வசனங்கள் நமக்கு இருந்தாலும் நமக்கு தேவையான வசனங்களை நாம் நமக்காக எடுத்துக் கொள்கிறோம். Although we have in verses in plenty, we take the verses which are acceptable to ourselves. நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற வசனங்கள் நமக்கு அதிகமாக பிடிக்கும். We like the verses very much which are according to our life. அந்த வசனங்களை நாம் நமக்காக எழுதி வைத்துக் கொள்கிறோம். நம்முடைய பைபிள்ல ஒரு வாக்குத்தத்தம் போல வைத்துக் கொள்கிறோம். இன்னும் பல விதங்களிலே அந்த வசனங்களை குறித்து நாம் பேசுகிறோம். We write those verses and keep, we write them as promises and keep in the word of God. Like that we hold on to the word. இந்த வசனமானது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை. This word is the word proceeding from the mouth of God. ஒவ்வொரு நோக்கத்தோடு தான் ஒவ்வொரு வசனமும் அனுப்பப்படுகிறது. Every word is sent with a purpose. ஒரே வசனம் ஒரே நேரத்தில் ஒவ்வொரு விதமாய் ஒவ்வொருவருக்குள்ளும் அது அனுப்பப்படுகிறது. One word at the same time is sent differently into different people. அந்த வசனம் அந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை செய்துவிட்டு தான் கர்த்தரிடத்தில் திரும்பி போகும். Whatever is needful for the man in his life, that word will do its work and then return to God. என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பி வராது. The word which proceeded from my mouth, it shall not return to me void. அது தேவனாகிய நான் விரும்புகிறதை செய்துதான் அனுப்பின காரியத்தை முடித்து விட்டு தான் அது திரும்ப வரும். But it will accomplish that which I please and shall prosper in the thing wherein to I sent it. அருமையானவே, உங்களுடைய வாழ்க்கையில கூட சில வசனங்களை கர்த்தர் அனுப்பி இருப்பார். Even in your life, the Lord would have sent some verses. சில வசனங்கள் நமக்கு ரொம்ப அதிகமாக நம்மை தொட்டிருக்கும்.
Some verses would have touched us to a great extent. வசனத்தை குறித்து அதிகமாக பேசினது தாவீதுதான். Most times David spoke about these words. அவன் சொல்லுகிறான், சில வசனங்கள் என்னை நம்ப பண்ணின வசனங்கள் என்று சொல்லுகிறான். Some verses he says that it made him to believe. 119ஆம் சங்கீதம் 49ஆம் வசனத்தில் நீர் என்னை நம்ப பண்ணின வசனம் என்று அவன் சொல்லுகிறான். 119 Psalm 149th verse he says that the word which thou madest me to believe. இந்த சுவர்களிலே சில இடங்களில் வசனங்களை எழுதி போடுகிறார்கள். Some of them write the verses and keep. சில வசனங்களை நாம் promise card என்று அடித்து கொடுக்கிறோம். Some of the verses we print it on the promise cards. சில வசனங்கள் இந்த tractல அடித்து கொடுக்கிறோம். Some verses we write on the tracts and give. அவைகள் எல்லாம் ஒவ்வொருவரோடும் பேசக்கூடிய வார்த்தைகள். These are the words which speak to everyone. நொறுங்கி போன மனிதனுக்கு சில வார்த்தைகள் கிடைக்குமானால் அவனுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுகிறது. For a broken man, if verses given to him, his life is built up. இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருப்பது இந்த வசனத்தை நம்பித்தான். Today we are alive by this word alone. போராட்டங்கள் மத்தியில் ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி நின்று கொண்டிருக்கிறான்? In the midst of struggles, how does a man of God strive? எப்படி அவன் நிற்க முடிகிறது? How is he able to stand? இந்த வசனத்தை நம்பித்தான் அவன் என்ன செய்றான்? கர்த்தர் இந்த வசனத்தின்படி எனக்கு கிரியை செய்வார் என்கிற நிச்சயத்தில் தான் அவன் காத்து கொண்டிருக்கிறான். He is trusting in this verse and he is believing on it that the Lord will do according to it. உங்களுடைய வாழ்க்கையில அனுப்பப்பட்ட வசனங்கள் எல்லாம் அது தன்னுடைய வேலையை செய்து விட்டதா? The words that the Lord has sent to you in your life, does it the work which it is meant to send for? நீங்க யோசித்து பாருங்க. Just think and see. உங்களோட சில வசனங்கள் மூலமா கர்த்தர் பேசி இருக்கிறாரா? Does the Lord speak to you through the verses? வசனங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா? Have you got any verse? போராட்டங்கள் மத்தியில கர்த்தர் சில வார்த்தைகள் உங்களோடு இடைப்பட்டு இருக்கிறாரா? In the midst of problems, has the Lord dealt you with any word? அந்த வசனத்தினுடைய கிரியை உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்று இருக்கிறதா? Have you seen the works of that words in your life? எனக்கு ஒரு சகோதரனை தெரியும். I know of a brother. அந்த சகோதரன் 700 ரூபாய் சம்பளத்துல அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். He was suffering with a salary of 700 rupees. ரொம்ப கஷ்டப்பட்டார். He was in great poverty. ஆனால் இவைகளுக்கு மத்தியில கர்த்தர் ஒரு நாள் அவரோடு பேசினார். But in the midst of this the Lord spoke to him. சகல ஜனங்களை பார்க்கிலும் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். I will make you a praise above all the people of the earth. 700 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற மனுஷனுக்கு கர்த்தருடைய வார்த்தை எப்படி வருது? நான் உன்னை சகல ஜனங்களை பார்க்கிலும் உன்னை ஆராமாத்துவேன். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன்னு ஒரு வார்த்தை கிடைக்கிறது. For the person who was earning a low salary, the Lord promised him that he will make him a praise to all the people. அவர் இருந்த வீட்ல அந்த ரோட்ல சைக்கிள் கூட உருட்டிட்டு போக முடியாது. அவ்வளவு சின்ன சந்தல். In the street that he was in, he could not even drive a cycle with such a passage it was. அவ்வளவு சின்ன சந்தல இருக்கிற மனுஷனுக்கு பரத்துல இருந்து ஒரு வார்த்தை ஒரு நாள் சொப்பனத்திலேயோ தரிசனத்திலேயோ கிடைக்குது. என்ன வார்த்தை? சகல ஜனங்களை பார்க்கல நான் உன்னை எப்படி வைக்க போகிறேன்? கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். For a person who is in such a standard, the Lord promised him saying, I will make you a praise above all the people of this earth. ஒரு கம்பெனில அவர் ஏஜென்டாக வேலை செய்கிறார். He is working in a company. ஒரு கம்பெனில ஏஜென்டாக அவர் போய் அங்க ஒவ்வொரு இடத்துலயும் போய் பணத்தை வசூல் பண்ணிட்டு வர்ற வேலை. He was given a work of an agent in a company to gather money. இப்படி தான் அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். He was in like this working. முதல்ல ஆர்டர் எடுத்துட்டு வரணும், திருப்பி அதுக்கு சப்ளை பண்ணணும், திருப்பி போய் அதை பணத்தை வசூல் பண்ணிட்டு வரணும். Firstly he has to take the orders, then go and supply and then collect the money. இப்படி தான் அவருடைய வாழ்க்கை போய் கொண்டிருந்தது. This is how his life was going on. ஆனா கர்த்தர் என்ன செய்தார்? But what did the Lord do? ஒரு நாள் இந்த வசனத்தை அவருக்கு கொடுத்தார். One day the Lord promised him this. இந்த வசனம் கிடைச்ச பிறகு after he got this verse வாழ்க்கை அப்படியே மாற்றப்படுகிறது. There was a change in his life. ஏனென்றால் இந்த வசனம் தான் அனுப்பின வேலையை என்ன செய்கிறது? செய்ய ஆரம்பிக்கிறார். Because this verse is sent to do the work which is sent for. ஒரு சாதாரண விதையை மண்ணுக்குள்ள போடுறோம், அது நம்ம அது போய் தோண்டி கிண்டில பாக்குறது இல்ல, அது இந்த மண்ணோடு ஈரத்துல மக்கி போய் விடுகிறது. We plant a seed and we are not seeing what is happening to it, but it is going getting along and it is vanishing away in the soil. ஆனா என்ன செய்கிறது? அந்த மக்கி போன விதைக்குள்ள இருந்து ஒரு முளை என்ன செய்கிறது? கிளம்புகிறது. But from that seed which is withered, another branch is spreading out. அது போலவே தான் இந்த வசனம் அனுப்பப்பட்டால் ஒன்றுமில்லாதது போல தோன்றும், ஆனால் அது ஒரு நாள் முளைக்க ஆரம்பிக்கும், கிரியை செய்ய ஆரம்பிக்கும். Like this the word when it is sent it is seem like it is nothing, but one day it will do its work. இந்த வசனம் கிடைத்த பிறகு after he got this verse ஒரு நாள் நம்ம பெரிய பாஸ்டர் அவரை கூப்பிடுறாரு. One day a big pastor called him. நீ இப்படியே வேலை செஞ்சிட்டு இருக்க வேண்டாம், நீயே ஆர்டர் எடுத்து நீயே சப்ளை பண்ணி நீ தனியாக செய்யின்னு சொல்லி கொஞ்சம் காசு கொடுக்கிறார். You should not do this work anymore, but hereafter you will have to take your orders by yourself and do this business thing. So he gave him some money. இப்ப கம்பெனிக்காக ஆர்டர் எடுக்காம இப்ப தனக்காக ஆர்டர் எடுக்கிறாரு, தானா சப்ளை பண்றாரு, தானா போய் என்ன செய்யறாரு? வசூல் பண்றாரு.
Now he did not ask the orders for the company, but he placed the orders for himself and supplied them and gathered the money. ஒரே மாசத்துல அதிகமான பணம் கிடைத்தது. In one month itself he gained a lot. கொஞ்ச நாள்ல இவர் தனியாக பிசினஸை தொடங்கினார். For after some days he started his own business. கொஞ்ச நாள் ஆர்டர் எடுத்து செஞ்சிட்டு வேற கம்பெனில கொடுத்து அடிச்சு கிடிச்சு எல்லாம் ஏற்பாடு பண்ணி சப்ளை பண்ணவர் கொஞ்ச நாள்ல மிஷின்கள் வாங்க ஆரம்பித்தார். For some days he was giving his orders to from other companies and he was doing his business, but then he got his own machine. Na and company ku pogumbode, when I went to that company, na and adukku transfer aayi poyta and company ye visit pandren. When I went transfer to that place, I visited his company. And the company la oru vasanam, and there was a verse there. Ore oru vasanam da, only one verse. Enna vasanam? What was it? சகல ஜனங்களை பார்க்கிலும் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேனுங்கிறது அந்த கம்பெனில மெயின் இடத்துல மாட்டி வச்சிருந்துச்சு. In that main portion of that company it was hung this verse, I will make you a praise above all the people of this earth. எப்படி இருக்கும் பாருங்க. See how it is. இந்த ஒரு வசனம் மட்டும் எழுதி போட்டுருக்க வேற ஒண்ணுமே இல்லைன்னா இதுதான் என்னோட பேசின வார்த்தை. In this verse is there and nothing else means this is the verse which was spoken to me. அந்த வார்த்தை என்ன செஞ்சிட்டு இருக்கு, என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் உயர்த்தி கொண்டே வருகிறது. And this verse is making me a praise above all the people. இன்னைக்கு கோடி கணக்கான ஒரு அனுபவத்துக்கு ஒரு சொந்தக்காரராக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். Now he is made, the Lord has made him an owner of many crores today. உங்களுக்கு ஏதாவது வசனம் கிடைச்சிருக்கா? Have any of you got this verse? அந்த வசனம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுனா அந்த வசனத்தை நீங்க ஜீவ வசனத்தை என்ன செய்யணும்? இருக பிடிச்சுக்கணும். If you have got this verse, then you will have to hold on this verse as a living word. பிலிப்பியர் 2 அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது, ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு சுடர்களை போல நீங்கள் பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Philippians 2nd chapter it is said that you who are holding on to the living word of God. ஒரு தேவனுடைய பிள்ளை ஜீவ வசனத்தை பிடித்துக்கொள்ள வேண்டும். A child of God should hold on to the living word. அப்படி நீங்கள் பிடித்துக்கொண்டால் நீங்கள் சுடர்களை போல பிரகாசிக்கலாம். If so you can shine out like stars. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த வசனத்துக்கு அழிவே கிடையாது. There is no limits for this verse. இந்த உலகத்துல காண்கிறதெல்லாம் அழிந்து போகும். Whatever you see on this earth will perish. ஆனால் இந்த வசனத்துக்கு மாத்திரம் அழிவே கிடையாது. But there is no perishing thing for this verse. இந்த வசனத்தை பெற்றவர்கள் அழிந்து போகலாம், ஆனால் இந்த வசனம் ஒருபோதும் அழிவை சந்திக்காது. But those who have seen this verse will go away, but the verse will never fail. நீங்கள் உங்களுக்கு இந்த வசனத்தினுடைய செயலை இன்னைக்கு நீங்கள் சரியான விதத்தில் விளங்கி கொண்டு உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். You will have to know the right works of this verse and you will have to build up your lives. முதலாம் பேதுரு முதலாம் அதிகாரம் 23 வசனத்தில் இந்த வசனத்துக்கு பெயர் அழிவில்லாத வித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. First Peter 1st chapter verse 23 we see that this is the incorruptible word of God. அதுக்கு அழிவே கிடையாது. It has no corruption at all. மனுஷனுக்குள்ள இருக்கிறதான ஜீன்களுக்கு எப்படி அழிவு கிடையாதோ ஆத்மாவுக்கு அழிவு கிடையாதோ அதுபோல இந்த வசனங்களுக்கும் அழிவு கிடையாது. As the life and soul is incorruptible in man, so is the word is also incorruptible. இந்த அழிவில்லாத வித்து ஒரு மனிதனை அழிவில்லாதவனாய் மாற்றுகிறது. This incorruptible seed is making man also incorruptible. அதனால தான் முதலாம் கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அழிவுள்ளதாகிய இது அழியாமையை பெற்றுக் கொள்ளுகிறது என்று நம்முடைய சரீரத்தை குறித்து சொல்லி இருக்கிறது. Therefore in 1 Corinthians 15 chapter we see that this corruptible is must put on incorruption. எப்படி மண்ணான இந்த சரீரம் அழிவில்லாத அழியாமையை பெற்றுக் கொள்ள முடியும்? How does this earthly body put on incorruptible body? இந்த வசனம் தான் அது அந்த சரீரத்தை அழியாமை உள்ளதாய் மாற்றி கொண்டே வருகிறது. It is this word that is making this body incorruptible. இந்த வசனத்தினுடைய செயல்கள் சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். I keep the works of this word before you. இந்த வசனத்தினுடைய முக்கியமான ஏன் நமக்குள்ளே இந்த வசனத்தை தேவன் அனுப்புகிறார்? Why does the Lord send this verse in us? யாக்கோபு James முதலாம் அதிகாரம் chapter 1 18 வசனம் verse 18 அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். நாம் சிருஷ்டிகளில் முதற் பலனாய் மாறும்படியாக கர்த்தர் வசனத்தை நமக்குள்ளே அனுப்பித்தார். He sent his word of truth that we should be the kind of first fruits of his creation. இந்த வசனத்தினுடைய முக்கியமான செயல் ஒரு சாதாரண மண்ணான மனுஷனை அவனை சபையிலே முதற் பலனாய் மாற்றுவது. The important work of this word is for an ordinary man to make him the first fruits of his creature. இந்த சபையிலே நாம் ஒரு விசுவாசிகளாய் ஊழியர்களாய் மாறுவது முக்கியமல்ல. It is not an important thing that we become a believer or a worker of the church. இந்த சபையிலே நாம் முதற் பலன்களாய் மாற வேண்டியது அவசியம். It is needful that we become the first fruits of this church. ஒரு மனிதன் சபையிலே முதற் பலனாய் மாறினால் அவன்தான் அந்த சபைக்கு தூணாக இருப்பான்.
If a man becomes the first fruits of this church, he will become the pillar of the church. இந்த சபைக்கு நம்ம எத்தனை பேர் தூண்களாக இருக்கிறோம்? How many of us are pillars of this church? இந்த சபையிலே விசுவாசத்திலே எத்தனை பேர் நின்று கொண்டிருக்கிறோம்? How many of us are standing in faith in this church? இதுவரை பிரதிஷ்டையை காத்து கொண்டவர்கள் எத்தனை பேர்? How many of you have kept your consecration? கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரியாமல் நின்று கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர்? How many of them are not departing from the love of Christ? இந்த வசனத்தினுடைய சத்திய வசனத்தினுடைய வேலை என்ன தெரியுமா? ஒரு மனிதனை சிருஷ்டிகளில் முதற்பலன்களாய் மாற்றுவது. The work of the word of truth is to make any man as the first fruits of his creatures. எல்லா மனிதனுக்கும் வசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். For all of them the word is given. ஆனால் எல்லாரும் முதற்பலன்களாய் தங்களை மாற்றிக் கொள்கிறார்களா? But are all made as the first fruits? வசனத்தை நீங்க அப்படியே கேட்ச் பண்ணணும். You should hold on to the word of God just like it. வசனத்தை நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில அனுபவமாய் மாற்றணும். You should make the word as a practice in your life. வசனம் உங்களுக்குள்ளே ஆளுகை செய்ய இடம் கொடுக்க வேண்டும். You should allow the word of God to reign in your life. அது உங்களுடைய வாழ்வை முதற்பலனாய் மாற்றும். It will change your life as the first fruit. ஆண்டவருடைய வார்த்தை வந்து சிருஷ்டிக்கு கூடிய சக்தி உள்ளது. The word of God has the power to create. உலகங்கள் உண்டாக கடவது என்று சொன்னார். அந்த வார்த்தையினாலே உலகங்கள் உண்டானது. When the Lord said the earth shall be made and the world was created. அந்த சிருஷ்டிக்கும் தன்மையை நமக்குள்ள கொண்டு வரும்பொழுது நாம் சிருஷ்டிகளில் முதற்பலனாய் மாறுகிறோம். When we bring in the character of formation in us, then we are becoming the first fruits of the creatures. நான் நாசரேத்திலே விசுவாசிகள் தேவை இல்ல, விசுவாசிகளில் முதற்பலன்கள் நமக்கு தேவை. We do not want the believers of Nazareth, but we want the first fruits of the believers. அந்த முதற்பலன்களில் முதற்பலன்கள் ஊழியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். The first fruits of the first fruits are called the servants of God. அப்ப முதற் பலன் இருந்தாதான் சபையில என்ன உண்டாகும்? முதற் பலன்களிலே எதை எடுக்க முடியும்? முதற் பலனை எடுக்க முடியும். Only when there are first fruits of in the church, there will be first fruits of the first fruits. அப்ப ஒரு சபையிலே ஊழியத்துக்கு ஆள் வரல அப்படினா அந்த சபையில முதற் பலன் இல்ல. இருந்தா அதுல ஒரு முதற் பலனை கர்த்தர் என்ன செஞ்சிருப்பார்? வெளியே கொண்டு வந்து காண்பித்திருப்பார். If there is no first fruit in the church, then there will be no servant of God which is rising. If so, there will be the servant of God coming out from the church. மற்றபடி நாம் சபையில ஒரு விசுவாசிகள் கூட்டங்களாக இருக்கிறோம். Or we will be only a group of believers. நம்முடைய முதற் பலனுடைய அந்த வேலை நமக்குள்ளே இன்னும் அந்த வசனத்தின் மூலமாய் நடைபெறவில்லை. We don't have the experience of first fruit by this word in us. ஒன்று, உன்னை முதற்பலனாய் மாற்றுவது இந்த வசனத்தினுடைய வேலையாக இருக்கிறது. Firstly, this word is making you to be a first fruit. அடுத்ததாக யாக்கோபு முதலாம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, Actually in James first chapter 21 வசனத்தை பார்க்கும் பொழுது, verse 21, இந்த வசனத்துக்கு அடுத்த வேலை என்னன்னா உங்கள் ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமை உள்ளது. This word is able to save your soul. ஒன்று, உன்னை முதற்பலனாய் மாற்றுவது. Firstly, it is making you as a first fruit. யாக்கோபு 1:21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்கள் ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வசனத்தினுடைய வேலை உன்னுடைய ஆத்துமாவை ரட்சிக்க கூடியது. The work of this word is to save your soul. ஒரு மனிதனுடைய ஆத்துமா ரட்சிப்பு தான் மிகவும் முக்கியமானது. The man's soul to be saved is most important work. இந்த சபைக்குள்ள வரும்பொழுது ஒருவேளை உங்களுக்கு சரீர ரட்சிப்பு கிடைச்சிருக்கும், ஏதாவது சுகம் கிடைச்சிருக்கும், விடுதலை கிடைச்சிருக்கும், ஒரு நிம்மதி கிடைச்சிருக்கும். ஆனா ஆத்தும ரட்சிப்பு என்பதுதான் விசுவாசத்தின் முடிவு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். You might have, when you came to this church, you might have had any salvation for your body, some healing from your body, or some goodness in your experience of your body, but the most important is the salvation of your soul. ஒரு தேவனுடைய மனுஷனுடைய ஆத்தும ரட்சிப்பு தான் விலையேற பெற்றது. The salvation of the soul is most important to man of God. இந்த வசனத்தினுடைய ஒரு பூர்ணமான வேலை வரும் பொழுது நமக்குள்ளே ஆத்தும ரட்சிக்கப்படுகிறது. When the perfect work of this word comes in us, then our soul is saved. ஆத்தும ரட்சிப்பு நமக்குள்ளே நடைபெறுகிறது என்பதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? How do we find out that the soul is saved? உங்களுடைய ஜீவியத்தில் கொடிய துர்க்குணங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே வரும். All the bad characters in your life will be changed. உன்னுடைய ஜீவிதத்தில் உள்ள இந்த அழுக்கெல்லாம் உன்னை விட்டு நீங்கிக் கொண்டே வரும். All the filth in your life will be removed. நல்லா புரிஞ்சிக்கொள்ள வேண்டும் நீங்க. You should understand this well. நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு என்று சொல்லியிருக்கிறது. The evil natures and the filth which is in you, you should put out. இந்த அழுக்கு என்றால் என்ன? What is this filthiness? ஒரு தீர்க்கதரிசி என்ன சொல்கிறான்? What does a prophet say about this? எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகள். All our righteousness are as filthy rags. இந்த வசனத்தை நமக்குள்ள கொண்டு வரும்பொழுது இந்த வசனம் நம்முடைய சுயநீதியை உடைத்து விடுகிறது. When being bring this verse in us, this verse is breaking our self righteousness. நம்முடைய நமக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரின்சிபல் ஒரு பாலிசி வச்சிருக்கோம். We all have a principle and policy for us. நான் இப்படி தான் இருப்பேன். I will be like this only. நான் இப்படி தான் பேசுவேன். I will speak like this. என்னைய மாத்த முடியாது. You cannot change me. நான் இப்படி இருப்பேன், நீ இப்படி இருந்தா இரு இல்லனா போ அப்படின்னு நம்ம பேசுவோம். I will be like this, if you be like this, you be or go away. இதெல்லாம் சுய நீதிகள்.
These are all self righteousness. இந்த சுயநீதிய வேதம் சொல்லுகிறது அழுக்கான கந்தைகள் என்று சொல்லுகிறார். This self righteousness the word of God speaks as a filthiness. இந்த அழுக்கை நீ நீக்க வேண்டியது அவசியம். It is needed for you to remove this filthiness. இந்த வசனம் உள்ள வந்தாதான் இந்த அழுக்கு என்ன செய்யும் உன்னை விட்டு சுயத்தை கத்தர் உடைக்கிறதுதான் இந்த வசனத்தினுடைய வேலை. When this word comes into you, this righteousness or the self righteousness is broken. இந்த வசனத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுத்து நீங்க பழகினீங்கனா உங்களுடைய ஜீவிதில இருக்கிற கொடிய துர்க்குணத்தை கர்த்தர் மாற்றி கொண்டே வருவார். When you give room for the word of God to work in you, then the Lord is making you to get out of your naughtiness. ஒன்று சபையிலே உன்னை முதற்பலனாய் உருவாக்குவது. First thing is making you as first fruit in the church. இரண்டாவது உன்னுடைய ஜீவிதில உள்ள அழுக்கையும் துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உன்னுடைய ஆத்மாவை இந்த வசனம் ரட்சிக்கிறது. Secondly, removing all the filthiness and naughtiness in your life and saving your soul. மூன்றாவதாக, thirdly, எபிரேயர்களின் நிருபம் முதலாம் அதிகாரம் மூணாம் வசனத்தின்படி, Hebrews chapter 1 verse 3, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is it told here? இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்தும் சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறாய், தம்மாலே தாமே நம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் என்ன செய்கிறார்? தாங்குகிறார். He is upholding all things by the word of his power. இந்த வசனம் உன்னை தாங்க ஆரம்பிக்கும். This word will may hold you. போராட்டங்கள் மத்தியிலே, in the midst of your troubles, உன்னுடைய தடுமாற்றங்கள் மத்தியிலே, in the midst of your tribulations, நீ அசைக்கப்படக்கூடிய காலங்களிலே, at the times when you are shaken, நிலை நிற்க முடியாமல் தடுமாறுகிற நேரங்களிலே, at the times when you are staggering without able to stand, ஒரு வசனம் கிடைச்சதுனா உன்னை அது அப்படியே தாங்கி விடும். If one word is given to you, then it will hold you like that. அதனால தான் தீர்க்கதரிசிகள் எல்லாம் நீங்க தீர்க்க தரிசனத்தை கரெக்ட் நேரத்துல கரெக்டான வார்த்தையை கரெக்ட்டா பேசணும் அந்த இடத்துல. That is what the prophecies has to speak the right word at the right time in the right place. அந்த கரெக்ட் சரியான வசனத்தை நீ சரியான நேரத்துல பேசணும். You will have to speak the right word in the right place. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல கர்த்தர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். The Lord has given me the word of the tongue of the learned that I might speak to the weary soul. கரெக்ட்டான வார்த்தை அந்த இடத்துல நேரத்துல நீங்க சொல்லணும். You can speak the right word to him. அந்த வசனம் நீங்க ஒரு வார்த்தை சரியா சொல்லிட்டீங்கனா அந்த வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அப்படி மாற்றி விடும். If you speak the right word at the right time then it will change the whole life. இந்த வசனம் வந்து தடுமாறுகிற மனிதனை வானங்களையே பூமிகளையே எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய சக்தி உள்ளது. This word is able to hold all the heavens and the earth and is able to hold the man. நம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் சகலத்தையும் அவர் செய்கிறார், தாங்குகிறார். உன்னை தாங்க மாட்டாரா? By his powerful word he is holding everything. Will he not uphold you? உன்னுடைய பிரச்சனையில உன்னை தாங்கி சுமந்து ஏந்தி கொண்டு வர மாட்டாரா? In your problems will he not uphold you and carry you along? ஆண்டவருடைய வசனத்துக்கு அவ்வளவு சக்தி இல்லையா? Does the word of God have no power for it? தேவனுடைய வசனத்தை நீ விசுவாசித்தால் அந்த வசனம் உன்னை தாங்கி சுமந்து கொண்டே போகும். If you believe on the word of God the word will keeping on upholding you and carrying you. சில தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் உடைந்து போன மனுஷனை அப்படியே நிப்பாட்டிரும். Some prophecies have made man stable when he is broken. ஒரு சில வார்த்தைகள் சில வசனங்கள் எல்லாம் அப்படியே டைரக்டா பேசும். Certain verses speak to you directly. சில வசனங்கள் ஒரு மனிதனை அப்படியே ஆறுதல் படுத்தி விடும். Certain verses will comfort a man like that. சில வசனங்கள் ஒரு மனுஷனை அப்படியே நொறுக்கி உடைச்சி அவனை அப்படியே சிலுவை பக்கம் கொண்டு போய் உட்கார வச்சிரும். Certain verses will make him to be broken and make him to a lower state. இந்த வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவன்னு சொல்றாங்களே அந்த வசனம் எவ்வளவோ பேருடைய லைஃப் நெஞ்சிருக்கு, டச் பண்ணிருக்கு. This verse which we say come unto me only that labor and a heavy laden has touched many of them. Hospital la inna itana mani nerla chethu poiruvan appdin solli naanga treatment e kudukka mattonu oru manushana padukku vechitaanga. In a hospital they made one man to lie saying that he is going to die in a few hours and therefore will not give him treatment. Avan kattuva, he will shout. ஆனா அவங்க வந்து ஒண்ணுமே ட்ரீட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. இதான் முடிய போறானே, இன்னும் டைம் கொஞ்ச நேரத்துல செத்துருவான் இப்படியே அவனை ஒதுக்கிட்டாங்க. But they will give him no treatment because he is going to die in a few hours. எப்படி இருக்கும் பாருங்க. Just think and see how it is. அந்த வேதனையில கத்தும்போது அந்த நர்ஸ் வந்து பார்த்துட்டு யார் கத்துறான்னு பாப்பாங்க. இது போயிடும் அப்போ கொஞ்ச நேரம் கத்திட்டு இருப்பான் அப்படின்னு போயிடுவாங்க. When he is shouting in pain, that nurse will come and see and say he is going to pass away in some time and therefore let him go. மதுரை ஜிஹெச்ல நடந்த சம்பவம் இது. It's a thing which happened in his life. மதுரை ஜிஹெச்ல நடந்த சம்பவம். This happened in Madurai GH. எப்படி இருக்கும் பாருங்க. See what happens. இப்படி இருக்கும்போது ஒரு ஆள் வந்து ஒரு டிராக்ட் கொடுத்துட்டு போனார். At this time a person came and gave him a tract. என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல்
தருவேன். Come unto me and I will give you rest. இந்த வசனத்தை அந்த படிக்காட்டு ஆளுக்கு படிச்சு காட்டின உடனே அவனுக்கு அந்த வசனத்தின் மேல ஒரு பெரிய நம்பிக்கை உண்டாயிருச்சு. When this verse was read to that person, he had a great hope on this verse. அப்படினா இந்த வசனம் உண்டுன்னு சொன்னா எனக்கு இளைப்பாறுதல் வேணும்னு கேட்டான். If this verse is true, then I should have rest. அவங்க பிள்ளைங்க வந்து பார்க்க வந்த உடனே இந்த டாக்டர் நர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நீங்க சாவுக்கு எல்லாத்தையும் என்ன செஞ்சிருங்க, சொந்தக்காரங்களுக்கு சொல்லிருங்க, பெட்டிக்கெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிருங்க, இத்தனை மணிக்குள்ள இறந்துருவாருன்னு சொன்னாங்க. When his children and relatives came, the doctor said that you can make arrangement for his funeral and for the boxes that he's going to die in a few hours. அவங்க பிள்ளைங்க எல்லாம் வீட்ல போய் எல்லாம் ரெடி பண்ணி பந்தல்லாம் போட்டானுங்க. And his children went and made ready for the pandal and all. ஆனா இப்போ இங்க வசனம் என்ன செய்யுது, வேல செய்ய ஆரம்பிக்குது. But now is the verse beginning to work in him. இவனா இயேசுவை தேட ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துல ஆண்டவருடைய வல்லமை அந்த சரீரத்துல அவன் உணர்கிறான். After some time he began to feel the power of God. இப்ப அந்த வலி இல்ல. Now he has no pain. அந்த வேதனை இல்ல. He in the midst of his pain. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த விடுதலையை உணர ஆரம்பிக்கிறார். He began to see the deliverance in himself. இப்பொழுது ஒரு பூரண விடுதலையை அந்த படுக்கையிலேயே அவன் உணர ஆரம்பித்தார். In that sick bed he started to see the perfect deliverance. இப்ப அடுத்த பயம் வந்துருச்சு. Now the next fear came. இப்ப இந்த டாக்டர்ஸா பார்த்து என்னத்தையா மருந்து கொடுத்து கொன்றுவானுங்களோன்னு ஒரு பயம் வந்துருச்சு. He feared lest the doctors will give him some medicine and make him to die. நம்ம கத்துறதுனால நம்ம கூப்பிடுறதுனால ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு இவனுக்கு பயம் வந்துருச்சு. Because he is shouting and crying out, he feared that the doctors will kill him. அந்த டிராக்ட் மட்டும் கையில இருக்கு. He had the tract in his hand. பையங்க இல்ல, எல்லாரும் போய்டான் பெட்டி ரெடி பண்ணதுக்கு. His sons also went to make ready for the box. இப்ப என்ன பண்றது? Now what to do? இப்போ ஆண்டவர்ட்ட பேசினா ஆண்டவர் இவன்ட்ட பேசுறாரு. வசனம் மறுபடி பேசி 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 இப்போ பூரண சுகம் கிடைச்சிருச்சு. Now he is speaking to God and God is speaking to him and the verse is speaking to him and he had perfect deliverance. இப்போ காலையில வந்து செக் பண்ணா வியாதி இருக்காது. எப்படி நம்ம செத்து போறோம்னு சொன்னவ எப்படி உயிரோட வந்துட்டான் சொல்லி இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க. உனக்கு அடுத்த செக்அப் இருக்கு, அது இதுன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு ஜீவிச்சு விட்டு நைட்டு நைட்டே வெளியே வந்தான். In the morning when the doctors come to check him, if they find him living, then they will kill him with some medicine. Thinking so, then he got out of the GH himself. கையில காசு கிடையாது. He had no money in his hand. வெளிய வந்து ஒரு ஆல்ட்ட பிச்சை எடுத்த மாதிரி கொஞ்சம் காசு வாங்குனா. He went to beg from outside to a man. நான் ஊருக்கு போணும்னு சொன்னா அவங்க ஏதோ கொஞ்சம் காசு கொடுத்தாங்க. He wanted to go to his native place and they gave him some money. அதிகாலையில தான் சொந்த ஊராகிய உசிலம்பட்டிக்கு போய் சேர்ந்துட்டான். Early in the morning he went and landed in Uslampatty's own town. ஊருக்கு போய் சேர்ந்தா அங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பந்தல் போட்டுட்டு இருக்காங்க. When he went to his place, he saw found them making putting the pandal. கடைசில பார்த்தா இவர் உயிரோட அந்த இடத்துல போய் நின்னாரு. Finally he went alive to that place. ஒரு கன்வென்ஷன்ல இப்படி சாட்சி சொல்றாங்க அந்த ஆள். In one convention a person testified like this. டச் பண்ணது என்னது? What touched him? எந்த பாஸ்டரும் ஜெபிக்கல. No pastor prayed for him. பெரிய பிரசித்தி பெற்றவங்க எல்லாம் கை வைக்கல. No great admonishing people came and touched their hands. Keep their hands. எந்த சபையாரும் போய் அவனுக்காக நிசில prayer பண்ணல. No people of the church went to pray for him. இந்த வருத்தப்பட்டு பாரு அந்த வசனம் என்ன செய்யுது, தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்குது. The verse which is sent here is working for him. ஆனபடினால இந்த வசனம் உன்னை தாங்கும். Therefore this verse will hold you. நீ தடுமாற நேரத்துல கர்த்தருடைய வசனத்தை நோக்கி பாத்தீனா அந்த வசனம் உன்னை என்ன செய்யும், தாங்க ஆரம்பிச்சிரும். At the time when you are staggering, if you look unto this verse will uphold you. நம்முடைய கண்களுக்கு இந்த தாங்கும் சக்தி தெரியாது, ஆனால் நாம் தாங்கி ஏந்தி சுமக்கப்பட்டு வருகிறோம். With our eyes we cannot see this holding part of this word, but we have been held and we have been carried by this verse. நாலாம் சில தீர்க்க தரிசனங்களால தான் நான் தேற்றப்பட்டிருக்கிறேன். I have been comforted by many prophecies alone. ஊழியங்களில் சில பிரச்சனையான நேரத்தில் சில வார்த்தைகள் கிடைக்கும், சில தீர்க்க தரிசனங்கள், அதுதான் நம்மளை ஸ்டாண்ட் பண்ண வைக்கும். சில அந்த வசனம் அந்த வார்த்தை ஒரு மனிதனை அப்படியே நிப்பாட்டி வச்சிடும். At the times of great difficulties of my ministries, the word of God made me to stand like that. இத்தனை வருஷம் ஆச்சு, உங்களுக்கு இந்த வசனத்தினுடைய இந்த அனுபவங்கள் இருக்கா? Have you the power of this word in your life? கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பேசுகிறதா, உங்களை தாங்குகிறதா? Is the word of God speaking to you? It is upholding you? ஆண்டவருடைய வார்த்தை கடச்சிருச்சுன்னு சொன்னா அதை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டக்காரங்க மாதிரிதான். If you receive the word of God, if you hold on to it, you are lucky people. இந்த வசனம் வந்துருச்சுன்னு சொன்னா நீ விழவே மாட்டாய். If you get this verse, you will never fall. ஆண்டவருடைய வசனம் உன்னுடைய வாழ்க்கையில இடைபட ஆரம்பிச்சிருச்சுன்னா நீ உனக்கு விழுகையே கிடையாது. ஏனென்றா நீ விழுந்தாலும் எங்க தான் விழுவ, அவருடைய கையில தான் விழுந்துகிட்டே இருக்க.
If this word of God comes and touches you, if you hold on to this word, then you will have no fall, because even if you fall, you are in His hands. விழுந்தாலும் எங்க விழுந்துட்டே இருப்ப, அந்த தாங்கும் கரத்துல தான் நீ விழுகிற. திருப்பி உன்னை ஸ்டாண்ட் பண்ணி விடுறாரு. திருப்பி நீ தடுமாறினாலும் எங்க தான் விழுவ, கர்த்தருடைய கையில தான். ஏனென்றால் அவர் தான் உன்னை தாங்கிக் கொண்டே வருகிறார். Even if you fall, then you will be falling in His hands again. He will make you to stand because you are falling in His hands and He is holding you. அதனால இந்த வசனம் உன்னை தாங்க கூடியது, அது உன்னை நிலைநிறுத்த கூடியது. This word is therefore able to uphold you and make you establish in Him. 119th சங்கீதம் 105th வசனத்தை பார்க்கும் பொழுது, 119 Psalm 105th verse, when you read, இந்த வசனம் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, உன் பாதைக்கு அது வெளிச்சமாக இருக்கிறது. This verse is a lamp unto the feet and the light unto the path. இது உன்னுடைய வசனம் வாழ்க்கையில் உள்ள இருளை அது மாற்றுகிறது. This word changes your life, light into darkness into light. 119th சங்கீதம் 105th வசனம், 119 Psalm 105th verse. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இருள் சூழ்ந்த நேரங்களில் இதுதான் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. At the times of darkness, this is the word which gives us light. இந்த வெளிச்சத்தில் தான் நாம் இருளை கடந்து போகிறோம். By this light we cross through the path. யோபு 29:3 நாம் பார்க்கும் பொழுது, In Job 29 verse 3, அவர் அருளிய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. His candle shined upon my head. அவர் அருளின வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போனேன். And by his light I walked through darkness. அந்த வெளிச்சம் என்ன? What is this light? அவர் அருளிய வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போனேன். By his light I walked through darkness. அவர் அருளிய வெளிச்சம் என்ன? What is the light given to him? அவர் அருளிய வசனம். That is the word of God. அந்த வசனம் கிடைத்தாலும் இருள் சூழ்ந்த நேரத்தில் நாம் வெளிச்சத்தின் வழியாக அதை கடந்து போக ஆரம்பிக்கிறோம். Only when you receive this word, then in the midst of darkness you begin to walk through it. நம்முடைய பாதைகள் இருளாக மாறும் பொழுது, when our paths become dark to us, அடுத்த அடி எடுத்து வைக்க நமக்கு சக்தி இல்லாமல் போகும் பொழுது, when we have no strength to take the next step ahead, எப்படி சரியா வைக்கிறோமா இல்லையான்னு நமக்கு தெரியாத பொழுது, when we do not know if we are keeping our paths right or not, நம்முடைய பாதை இனிமேல் எப்படி இருக்கும் என்று நாம் யோசிக்கும் பொழுது, when we think to how our path would be hereafter, ஆண்டவருடைய வசனத்தை நாம் இருக பற்றிக்கொள்ள வேண்டும். We should have to cling on to the word of God. உங்களுக்கு உங்களோட சில வசனங்கள் பேசி இருக்கா? Yeah, has the word of God spoken to you? ஏதாவது வார்த்தைகள் கிடைச்சிருக்கா உங்களுக்கு வேதத்துல? நீங்க படிக்க வேதத்தை வாசிக்கும் பொழுது கிடைக்கிறத நான் சொல்லல. When you read the word of God, what you say, get, that is not what I say. Bible padikkum bodhu namakku sadhagamana vasanangal la namakku pidichamana vasanangala irukku. When you read the word of God, all the words which are favorable to you are favorable to us. அப்படி தானே? ஆசீர்வாதம் தேவைங்கும் போது நீ ஆசீர்வாதமா இருப்பாய். உடனே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. When you say you are blessed, you, that verse you will note it. வியாதியா இருக்க நேரத்துல நான் உன்னை குணமாக்குவேன், நல்லதான் இருக்கு. At the time of sickness, I will heal you. That verse you will note it down. இதை நான் சொல்லல. I will don't say about this. நீ முழங்கால நிற்கும் போது பரத்துல இருந்து உனக்கு ஒரு வார்த்தை என்ன செய்யணும், உனக்குரிய வார்த்தை வந்து சேரணும், உன்கிட்ட வந்து சேரணும். At the time when you stand on your knees, the word from heaven should come out to you. அப்ப தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை உனக்கு வந்துருச்சுனா அந்த வசனம் தான் உன்னுடைய இருள் சூழ்ந்த நேரத்துல எல்லாம் உனக்கு என்ன செய்யும், பாதைய காட்டிக்கொண்டே போகும். When that word proceeds from heaven to you, only then in your darkness it will show you the light. உன்னுடைய வாழ்க்கையில நீ பாதை தெரியாம இருக்கும் பொழுதெல்லாம் இது உன் பாதைக்கு தீபமாக வந்து கொண்டே இருக்கும். At the time when you do not know your path, it will become a light to your path. அந்த வசனம் உன்னுடைய நினைவுல வந்து கொண்டே இருக்கணும். That verse will keep on coming in your mind. ஒரு வார்த்தை போதும், அந்த ஒரு வார்த்தையை ஒரு வசனத்தை வச்சுட்டு உயிருள்ள நாளெல்லாம் வாழ்ந்து முடிச்சிடலாம். One word is sufficient for us to live all the days of our life. ரொம்ப வார்த்தைகள் எல்லாம் தேவை கிடையாது. There's no necessary for all, many verses. ஒரு வசனம் போதும், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளுக்கும் அது என்னது, யூஸ் ஆகும். One verse is sufficient to use in all angles of life. ஒரு சரியான வசனம் பிடிச்சிட்டீங்கனா உங்களோட கர்த்தர் பேசினார்னா சொன்னீரே சொன்னீரே சொன்னீரேன் சொல்லி சொல்லியே எங்க போயிடலாம், மகிமை வரைக்கும் போய் சேர்ந்துடலாம். If you have only one verse, then you can say that the Lord has promised you, you have promised me, and go on and to your glory. ஆபிரகாமுக்கு ஒரு வார்த்தை கிடைக்கு, உனக்கு நான் ஒரு குமாரனை தருவேன். Unto Abraham the Lord promised that I will give you a son. எப்போ பிரச்சனை வந்தாலும் இவன் நீங்க இப்படி சொன்னீங்களே ஆண்டவரே, ஆனா இன்னும் தரலையே, இந்த வசனத்தை தான் வச்சு கோட் பண்ணி ஜெபிச்சிட்டே இருப்பான். At any problem he will say the Lord has promised like this and you have not given me, quoting this verse he will pray. கடைசியாக அந்த வசனம் அவனுக்குள்ள நிறைவேறினது, அவனுக்குள்ளே ராஜாக்கள் தோன்றினார்கள், இன்றைக்கு அவனுடைய சந்ததி நிலை பெற்றிருக்கிறது. Finally this promise came to pass and finally the kings appeared from his generation and still it's existing today. அதனால நீங்க இந்த வசனத்தை நீங்க இருக பிடிச்சிட்டீங்கன்னா இது உங்களுடைய இருள் சூழ்ந்த வேளையில உங்களுக்கு வெளிச்சமாக உங்களுக்கு பாதைக்கு தீபமாக வந்து சேரும். If you hold on to this verse, then in the path of your darkness it will come as a light to your path. யோபுவுடைய
அவருடைய வாழ்க்கையில பயங்கரமான இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை வந்தது. In the life of Job there was a time of darkness to him. பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனார்கள். All his children were dead. மனைவி அவனை சாக சொன்னாள். And his wife asked him to die. நண்பர்கள் எல்லாம் அவனுக்கு புத்தி சொன்னாங்க. And his friends counseled him. அவனை நியாயம் தீர்த்தாங்க. And they judged him. எல்லாரும் அவனை விட்டு விலகி போயிட்டாங்க. All of them departed from him. இந்த நேரத்துல அவன் சொல்றான், அவர் அருளிய வெளிச்சத்தினால் இந்த இருளை நான் என்ன செய்தேன், கடந்து போய் கொண்டே வந்தேன். At this time he is saying by the light that he has shined upon me I walked through darkness. அந்த வெளிச்சம் தான் கர்த்தருடைய வார்த்தை. That light is the word of God. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்களுடைய வாழ்க்கையில அழகா நீங்க போயிட்டே இருக்கலாம். If you receive the word of God then in your life you can go very steadily. எனக்கு கூட ஊழியத்துல ஒரு பெரிய ப்ராப்ளம் உண்டானது. I had a great problem in my ministry. அதை ஷேர் பண்ண முடியாது. I could not share that. ஏனென்றால் அதனுடைய உண்மை தன்மை எனக்கு தெரியாது. Because I do not know the reality of it. யார் மூலமானு தெரியாது. I did not know through whom it came. எதற்காகனு தெரியாது. For what I didn't know. யார் இதுல பேக்ல இருக்கானு எனக்கு தெரியாது. I did not know who is behind this. ஆனா பிரச்சனை மட்டும் உச்ச கட்டத்துக்கு வந்துட்டே இருந்தது. But the problem was going to its heights. எனக்கு ஃபோன்ஸ் வரும். செல்ல இல்லடா லேண்ட்லைன்ல ஃபோன் வரும். I used to receive many phone calls through the cell or through the landline. ஆனா யாருனு தெரியாது. But I don't know who it is. அந்த நம்பருக்கு நான் திரும்பி பேசினா அது பூத் னு சொல்வான் இல்லனா ஸ்விட்ச் ஆஃப் னு சொல்வான். If I speak back to that number they will say it is a booth or it is switched off. ஆனா ஓவர் டார்ச்சர். But it was over torture to me. அதாவது அது தாங்கவே முடியாது. I could not bear it at all. அடுத்து அது பாஸ்டர்ஸ் லெவல்ல கொண்டு போனாங்க. Finally it went to the pastor's level. அங்கேயும் அந்த ஆள் அதர்சனமான ஆள் தான் வரானே தவிர ஒரிஜினல் ஆள் நினைச்ச மாட்டேங்கறான், வர மாட்டேங்கறான். அங்கேயும் போன் தான் வருது. There too only invisibly people are coming and the original people is not coming there, only phone calls are coming. Pastor என்னை கூப்பிட்டு கேட்டாரு. And the pastor called me and asked என்ன பிரச்சனைனு கேட்டாரு. He asked me what was the problem. எனக்கு அந்த பிரச்சனை தான் தெரியலன்னு நான் கேட்டிட்டு இருந்தேன். I did not even know what the problem was. ஏன் எதனால யார் இது தெரியாம இருந்தா எப்படி இருக்கும்னு பாருங்க. If the problem is by whom and what is the reason if you do not know how it will be. பயங்கர மன போராட்டங்கள். A lot of tribulation in my mind. நான் என்ன செய்யறனோ அதை சொல்லிக்கிட்டே இருப்பான். Whatever I'm doing it will keep on telling. நான் கன்வென்ஷன்ல எங்க நிக்கறேன்னா நான் நிக்கிற இடத்த சொல்லுவான். கொஞ்ச நேரத்துல எனக்கு போன்ல சொல்லுவான், பாரு உன்னை பாரு என்ன பண்றேன் பாருமா. If I'm standing in a convention immediately he will say over the phone, see what I'm going to do, you're standing in this place. ரொம்ப குழப்பம். It was such a confusion. எனக்கு எப்படியாவது அவனை பாத்துறணும்னு வெறித்தனமா மாறிடுச்சு. I really wanted to see him somewhere. ரெண்டுல ஒன்னு பாத்துறணும்ங்கற ஒரு ஆவி என்னோட வந்து போராட ஆரம்பிச்சிருச்சு. One spirit came to strive with me saying you have in two ecstasy. நான் ஹை ஸ்பீட்ல அந்த ஆளை தேட ஆரம்பிச்சிட்டேன். Even I started to seek him at high speed. ஆனாலும் எனக்கு இதுவரைக்கும் தென்படலன்னு பாத்துக்கங்களே. நான் ஆண்டவர்ட்ட ஜெபிச்சேன், ஏன் சுவாமி கடைசி வரை காட்டலன்னு. மறைவானதெல்லாம் எனக்கு உரியதுன்னு அதோட விட்டுட்டேன் அந்த சப்ஜெக்ட். Until now I was not able to find him. Then the Lord said that which is hidden is for me. In the gap la na pastor agren. At this time I became a pastor. First pastors meeting nadakku all India level la pastors meeting nadakku. And the first all India pastors meeting was held. I went there. Modal kootathula poi aandavatta bayangarama poradne. I was striving with the Lord for the first meeting itself. Mana sanjala koota mudichittu vanda marubadi phone varudhu. After I came from the meeting I again got the phone. ரெண்டாவது கூட்டத்துக்கு போனேன். I went for the second meeting. எனக்கு நிம்மதியே இல்ல. I did not have any rest at all. 10 மணிக்கு முடிச்சாங்க. 10 மணிக்கு 10:30 எல்லாம் வந்துட்டான், போன்ல வந்துட்டான். At the 10 o'clock the meeting was over. 10:30 he came over the phone. திடீர்னு ஜென்ஸ் வாய்ஸ் கேக்கும், அடுத்து இல்லனா லேடி வாய்ஸ் கேக்கும். Suddenly there will be a gents voice or a ladies voice. என்னதியாவது எடுத்துட்டு எவ்வளவு ஒருத்தி பேசுவா. Taking the phone somebody will speak. என்ன பண்ணனே தெரியாது. I did not know what to do. இப்போ நாங்க சீப் பாஸ்டர் பாக்க வரமாங்க. Now I am going to come to see the chief pastor. வந்துருவானானு நான் ஃபேத் எரும்புலி வாசல்ல போய் நிப்பேன். Then I went and stood in the எரும்புலி gate to see who it is. ரொம்ப அப்செட் ஆயி third meeting போனேன். And totally upset I went for the third meeting. கொஞ்ச நேரம் நானா ஆவில நிறைஞ்சே, நானே ஜெபிச்சேன், நானே உட்கார்ந்து பார்த்தேன். கடைசில எனக்கு மறுபடியும் இந்த பிரச்சனை வந்து உட்கார்ந்துருச்சு உள்ளுக்குள்ள வந்து. For some time I prayed for myself, got filled in the spirit and again the spirit, problem came into me. கடைசில கூட்டத்திலேயே அமைதியா உட்கார்ந்துட்டேன். Then I silently sat in the meeting. Na ukkanda odane as soon as I sat down second line la ulla or Kerala pastor aavila nerambrar speed pandrar tirukathrasana solla porar. One pastor who was a Kerala pastor was seated on the second row. He is going to prophesy. Na or 10th line la irpen ena pudusa na ipo dhaan pastor a irken adhanal na odungi or orathla ukkandirukken. I was newly appointed a pastor and therefore I was sitting on the 10th line on the side. Now ukkandu amediya ukkandu adutha second avar front line la irundhu avar thirkadarshanathai aavil nerambi speed ah thodanga porar.
As soon as I kept silent, he began to prophesy in a great high speed. அவர் திருக்கசன சொல்ல போறாரு. அவர் தொடங்கின உடனே ஏன்டா என்னிடத்துல ஆண்டவர் சொன்னாரு, இப்ப நான் உன்ட பேச போறேன்னு சொன்னாரு. When he began to prophesy, the Lord said, now I'm going to speak to you. இந்த திருக்கசன வருதே, நான் உனக்காகத்தான் இப்ப பேச போறேன், நீ உட்கார்ந்துட்டு இல்லையா, நான் இப்ப பேசுறேன்னு சொன்னாரு. The Lord said, you are now seated, now this prophecy is coming, I'm speaking to you. என் மைண்ட் ஃபுல்லா அந்த திருக்கசனத்துல போயிடுச்சு. And that prophecy went into my mind. அவர் மலையாளத்துல ஒரு அடி அடிச்சாரு பாருங்க. He spoke in Malayalam very strongly. நான் உன்னை அழைத்தேன். I have called you. நான் தான் உன்னை அழைத்தேன். I only have called you. நான் எப்படி மனுஷன் கையில உன்னை ஒப்பு கொடுப்பேன்? How will I give you into the hands of men? அந்த வார்த்தஸ் வருது பாருங்க கரெக்ட்டா. அவர் கேரளால ஒரு பாஸ்டர். He is a pastor in Kerala and the words came rightly. انا திருக்கதர்சன எனக்கு எங்க இருந்து வருது? பரத்துல இருந்து வருது. நான் உன்னை விளிச்சவனல்லோ ஸ்டார்ட் ஆகுது அது. அதனுடைய மலையாளத்துல அது ஸ்பீடா வருது அது. And the words proceeded like this, I have called you. நான் உன்னை மனுஷன் கையில விழ விடவே மாட்டேன், நான் ஒப்பு கொடுக்கவே மாட்டேன், நீ ஏன் யோசிக்கிறேன்னு சொன்னாங்க. I will never allow you to hand over into the hands of men. Why are you worried about this? ஒரு ரெண்டு மூணு வார்த்தை சொல்லிட்டு திருக்கசன நின்னுச்சு. Saying two or three words, this prophecy was stopped. எனக்கு அந்த வார்த்தை சொன்ன உடனே ஒரு 10 நிமிஷம் நான் அழுதேன். I cried for 10 minutes when this words came to me. கூட்டம் முடிஞ்சு வந்தேன், போனும் கிடையாது. அப்படி போன் பேசினாலும் தோத்து போன மாதிரியே போன் வந்துச்சு. அப்படி 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 அந்த ப்ராப்ளம் இது வரைக்கும் இல்லை. After the meeting, that phone was not there. Even if the phone should come, that person, a defeated man, spoke to me and it just went off. வார்த்தையில என்ன உண்டு? ஜீவன் உண்டு. அது இருளில உனக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்து நிப்பாட்டியது. There is life in the word of God and it brings light in the darkness. சங்கீத 119ல 130வது வசனத்தை பார்க்கும் பொழுது, in 119 psalm 130th verse, when we see, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். வசனம் ஒரு பேதையை ஒண்ணுமே தெரியாதவனா கூட உணர்வு உள்ளவனாக ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாற்றிவிடும். The words give with understanding and to the simple. ஒரு சாதாரண பேதைன்னு சொன்னா ஒவ்வொரு பலவிதமான அர்த்தங்கள் இருக்கிறது. Simple means it shows many meanings for it. இந்த இடத்துல பேதைன்னா சிம்பிள்னு சொல்லியிருக்கு. ஆனா அதே இடத்துல ஏசாயால பாத்தீங்கன்னா பேதையரா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லைங்கிறது அங்க ஃபூலிஷ்னு இருக்கு, முட்டாள்னு சொல்லியிருக்கு. In Isaiah we see that it is told as fools, but here it is simple. பேதையரா இருந்தாலும் அவர்கள் என்ன செய்யறது இல்ல, திசை கெட்டு போகிறது இல்லை. Even though fools, they will not err. அப்போ ஒரு மனுஷனுக்கு படிப்பறிவு இல்ல, ஞானம் இல்ல, புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இல்ல, ஒரு கெப்பாசிட்டியும் இல்லாத மனுஷனை கூட இந்த வசனம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது அவனை யாரா மாத்தோம்? உணர்வு உள்ளவனாக, ஞானியாக, வல்லமை உள்ளவனாக, அறிவுள்ளவனாக கர்த்தர் அவனை மாற்றுகிறார். Even if one person is without any wisdom or understanding or any knowledge or learning, the Lord by his word gives him understanding and it makes him more powerful and full of wisdom. இந்த மார்க்கத்துல வரும்போது பேதையா இருந்தவங்க எல்லாம் இப்ப எவ்வளவோ ஞானிகளாக, அறிவுள்ளவர்களாக, திறமை உள்ளவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். All those who were so fools, those when they came to this religion have been made powerful and they work miracles Today in the Varasande or Sagar Satchunar ungalku ellarkum arimugamana aal thane. This Sunday one person testified he is an old, known to all. Parlavudhukku poittu vandhen sonnare avaru ethana padichirukkarare Sunday or Sagar Satchunar la Parlavudhukku pone sonnare avaru ethana class padichirukkare second. Padichathu second standard dhan padichirukkar. One person he testified that he went to heaven and came, he only studied second standard. ஆனா இந்த வசனம் அவனுடைய வாழ்க்கையில இன்னைக்கு யாரா மாத்திருக்கவன? ஞானியாக மாற்றியிருக்கிறார். But the word of God has made him a wise person. அதனால நீங்க படிப்பறிவு இல்லைன்னு சொல்லக்கூடாது, புரிஞ்சுக்கலன்னு இல்ல. வசனத்துக்கு நீ இடம் கொடுத்தீன்னா வாழ்க்கையவே அது என்ன செய்யும், புரட்டி போட ஆரம்பிக்கும். Therefore you should not say that you have no knowledge or wisdom. If you give room for this word, it will change your lifestyle. நமக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா நம்ம பேதைகளா இருந்தாலும் நீங்க வசனத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா இந்த பேதையரை கூட திசை கெட்டு போகாதபடி கரெக்டான இடத்துல கொண்டு போய் சேர்ப்பது எதுதான்? இந்த வசனம் தான். Although you be a fool, or even if you give room for this word, it will make you wise and make you go to the shore. ஒரு ஒண்ணுமில்லாத மனுஷன், படிப்பறிவில்லாத மனுஷன் பேதுரு எல்லாம் என்ன படிச்சாரு? What did Saint Peter learn? பேதுரு பத்தி பைபிள் என்ன சொல்லிருக்கு? What is கல்லாதவன். His qualification is unlearned. இயேசு பத்தி என்ன சொல்லிருக்கு? What is spoke about Jesus? இவர் கல்லாதவர். He is an unlearned person. ஆனா இயேசு ஏசாயா தீர்க்கதரிசன வசனத்தை எவ்வளவு அருமையா போதிச்சார் தெரியுமா? But you know how that he spoke about the book of Isaiah. Pentecostal Pedro prasangam pannaru, ore prasangam da, short and sweet a or message kudutaru. Odane ethana ayiram ver rechikapadranga pathingala,
On the day of Pentecost, when St. Peter preached a very short message, how many people were saved? இந்த வசனம் ஒரு மனுஷனை பேதையா இருந்தாலும் அவனை உணர்வுள்ளவனாய் ஞானியாக மாற்றி விடக்கூடியது. This word is making a man sensible and making him wise above all people. அவனை ஞானமுள்ளவனாய் உருவாக்கக்கூடியது இந்த வசனம். It is making him full of understanding. அடுத்ததாக Nextly, இந்த வசனம் ஒரு மனிதனை குணமாக்குகிறது. This verse is healing a person. சங்கீதம் 107 ல 20 வசனத்தை பார்க்கும் பொழுது Psalm 107 verse 20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பி வைக்கிறார். அந்த வசனம் அவர்களை குணமாக்குகிறது என்று சொல்லி இருக்கிறது. He sent his word and healed them. வசனத்தை நீங்க உள்ள அனுப்பும்போது அது உங்களுடைய வியாதியை சுகமாக்கிறது. When you send this word inside, then it will heal your sickness. படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவ்வளவுதான், அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்துட்டான். அப்ப அந்த இந்த வார்த்தை சொல்லி அவன் படுக்கை எடுக்கிறதுக்குள்ள அவனுக்குள்ள என்ன நடந்துருச்சு? திமிர்வாதம் சுகமாயிடுச்சு. When he was asked to take his bed and walk, where as soon as his verse proceeded, his sickness was healing before he could take his bed. ஐனேயாவே கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், அவ்வளவுதான். அந்த மனுஷன் நின்றுட்டான், எழும்பி விட்டான். When the Lord said that he is healing you, he was immediately healed. பாடையை தொட்டு வாலிபனே எழுந்திரு, அவ்வளவுதான். மரணத்திலிருந்து வெளிஞ்சாச்சு, எழும்பி உட்கார்ந்துட்டான். Holding on to that scepter, when the Lord said you rise up and sit, he got up and sat. லாசருவே வெளியே வா, அந்த வார்த்தை அவனை எங்க கல்லறையில இருந்து எங்க இருந்துச்சு வெளியே கொண்டு வந்து விட்டது. When he said Lazarus come out, that word made him to come out of the grave. நான் உன்னை குணமாக்குவேன் சொன்னா அது பிறகு அந்த வியாதி அங்க கிடையாது. When he says I will heal you, there's no sickness anymore. வியாதிப்பட்ட நேரத்துல இந்த வார்த்தையை நீங்க தேடிக் கொண்டே இருக்க வேண்டும். At the time of sicknesses you should seek to this word. பலவீனமான நேரங்கள்ல அந்த பலப்படுத்தக்கூடிய வார்த்தையை நீங்க தேடிக்கிட்டே இருக்கணும். At the time of weaknesses you should seek for the words which will strengthen you. அந்த குணமாக்கு வார்த்தை, அந்த வல்லமை, அந்த வார்த்தை வரும் பொழுதே அதுல எது வந்துருது, வல்லமையும் சேர்ந்து வந்து விடுகிறது. When that word comes out to heal you, the power is also proceeding with it. அனலந்தான் அந்த வார்த்தைக்கு அவர் அனுப்புற வார்த்தையில நான் வசனத்தை அனுப்பி அவர்களை என்ன செய்கிறேன், குணமாக்குகிறேன். And he said he sent his word and healed them. இந்த வசனம் உனக்குள்ள வரணும். This verse should come into him. உன் வியாதிப்பட்ட இடத்துல இந்த வசனம் டச் பண்ணணும். This verse should come and touch your sickness. உன் ஆத்துமாவுக்குள்ள இந்த வசனம் வரணும். This verse should come into your soul. உன்னுடைய ஆவிக்குள்ள இந்த வசனம் வரணும். This verse should come into your spirit. உன்னுடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களிலும் இந்த வசனத்தினுடைய ஆளுகை உண்டாக வேண்டும். This verse should come and reign every part of your body. அந்த வசனம் வந்துருச்சுன்னு சொன்னா அவனை குணமாக்கிறார். If that word comes into you, he will heal. நீங்க இந்த வசனத்தை நீங்கள் பற்றிக்கொண்டீர்களா? Did you cling on to this verse? எப்பமாவது இந்த வசனத்தை பெற்றுக்கொண்டீர்களா? Have you got this verse at any time? வியாதி நேரத்துல நீங்க தேட வேண்டியது தேவனுடைய வசனத்தை தான் தேடிட்டே இருக்கணும். At the time of sickness you should only seek for the word of God. அந்த வசனத்தை வசனம் உங்களை நோக்கி வந்துருச்சுனா வசனத்தை அனுப்பி அவர்களை என்ன செய்கிறார், அவர் குணமாக்குகிறார். If this word comes into you, then he will send his word and heal them. ஒரு ஊழியக்காரன் அனுப்பும்போது அவன் வந்து உனக்கு ஜெபம் பண்ணுவான். A servant of God will come and pray for you. ஆனா அதே நேரத்துல ஒரு வசனத்தை அனுப்பினால் அது உன்னை என்ன செஞ்சிரும், குணமாக்கி விட்டுவிடும். But at the same time when he sends his word, that's a word itself will heal you. ஒரு வார்த்தை அனுப்பி விட்டா போதும், அது அவனை சுகமாக்கி விடும். If he sends one word, it will surely heal him. இப்ப நீங்க எங்கயோ இருக்கிற பிள்ளைக்கு நீங்க இங்க இருந்து மணி ஆர்டர் அனுப்புறீங்க. You are sending your money order to a child which is far off. அது அவனுக்கு போய் சேர்ந்த உடனே அவன் ஃபீஸ் கட்டறான், படிக்கிறான், சாப்பிடுறான், ஏதோ ஒண்ணுக்கு அது என்ன செய்யுது, யூஸ் ஆகுது, இங்க இருந்து அது போகுது. அதே போல பரத்துல இருந்து ஒரு வார்த்தை ஒரு மனிதனை மரித்தோர்ல இருந்து எழுப்பும், வியாதியையும் சுகமாக்கும். Like the man who is sending his money from here, as his son is being eating and drinking, and as he is being fed in a long in a far off place, even so the word which is sent from heaven is able to make us quicken from our resurrected bodies. நம்முடைய வசனத்தை அனுப்பி அவனை குணமாக்கி அவர்களை அழிவிலிருந்து அவர் தப்பு வைக்கிறார். He is sending his word and healing them and delivering them from destructions. நான் உன்னை காப்பேன், அந்த ஒரு வார்த்தை போதும், எந்த அழிவும் உன்னை என்ன செய்யாது, கிட்டே வராது. His word which says that I will preserve you, no harm will come to you. கப்பல் தடுமாறி கொண்டிருந்தது. The ship was faltering. பயங்கர புயல் லசிக்கி கொண்டது. It was caught in a strong storm. 14 நாள் சூரியனையோ சந்திரனையோ நட்சத்திரத்தையோ அவங்களை பார்க்க முடியவில்லை. 14 days they were not able to see the sun, moon or stars. 14 நாள் அவங்க யாரும் ஒண்ணு கூட சாப்பிடவே இல்லை. 14 days they did not eat anything. இதுக்கு மத்தியில in the midst of this, நீ ராயனுக்கு முன்பாக போய் நிற்பாய்னு ஒரு வார்த்தை கிடைச்சது. He got a word saying that you will stand before Caesar. யாருக்கு? To whom? இந்த கப்பல்ல சிக்கி கொண்டிருக்கிற பவுலுக்கு கிடைத்த வார்த்தை, நான் உன்னை ராயனுக்கு முன்பாக கொண்டு போய் என்ன செய்வேன், நிறுத்துவேன். And to Paul who was in the shipwreck, he got the verse that I will make you to stand before Caesar. இப்ப நின்னுட்டு இருக்குது எங்க? Now why he is standing? தடுமாறும் ஒரு கப்பல், மூழ்க போகிற ஒரு கப்பல்ல நின்னுட்டு இருக்கிற மனுஷனுக்கு, நான் உன்னைய கொண்டு போய் ராஜ்யத்துல ரோமாபுரியில கொண்டு போய் உன்னைய ராயனுக்கு முன்பாக என்ன செய்வேன்,
நிறுத்துவேன். In the ship that is beginning to sink, he is being promised that he will be made to stand before the Caesar. அவன் உட்கார்ந்து எல்லாரும் மேலையும் சாப்பிட ஆரம்பித்தான். Then he began to eat. அவன் சொன்னா, நான் சாப்பிடுறேன், நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு, உன்னை ராயனுக்கு முன்னால கொண்டு போயின்னு. நிச்சயமா அவர் என்ன செய்வார், நான் சேவிக்கிற ஆண்டவர் அதை என்ன செய்வார், எனக்கு செய்வார். He said, you all sit and eat because I'm also eating, and truly what the Lord has spoken, he will do it and make me stand for Caesar. கர்த்தருடைய வசனம் பொய் சொல்லாதே. And the word of God will not lie. ஒருவேளை கால தாமதம் ஆகலாம். Maybe delays occurring. நாம நினைக்கிறோம் இன்னைக்குள்ள அது நிறைவேற்ற நல்லா இருக்கும்னு. அவருக்கு தான் தெரியும் அது எப்ப செய்யணும்னு, அவருக்கு தெரியும் ஏற்ற காலங்களிலே அந்த வேலை நடைபெறும். We think if the Lord would have done today it would be better, but at the right time he is doing it. நமக்கு ஏன் இன்னைக்கு நிறைவேறல, ஏன் இவ்வளவு இவ்வளவு பயங்கர பாடுகள்ல போறோம், ஏன் செய்யல அப்படின்னு நம்ம கேட்டுட்டே இருப்போம். We are thinking as to why the Lord is not doing today, we are going through a lot of sufferings. பிள்ளைகளுக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை தான், ஆனா நீங்க தான் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. For the children they would like to eat ice creams but you're not giving them. எதுக்கு கொடுக்கல? Why? எதுக்கு கொடுக்கல? Why you didn't give? சளி பிடிச்சிக்கும். Because it will catch cold. அது பிறகு தூங்காது, நம்மளையும் தூங்க விடாது. It will not sleep and it will not allow us to sleep. இப்படி எல்லாம் பல காரியங்களை வச்சு தான் நீங்க என்ன செய்றீங்க, கொடுக்க மாட்டேங்கிறீங்க. மற்றபடி உங்களுக்கு கொடுக்க சக்தியே இருக்கு, கொடுக்க ஆசையே இருக்கு, ஆனா முடியாது. இதே போல சில காரியங்கள் எல்லாம் சில நேரத்துல கத்தர் கொடுக்க அவருக்கு விருப்பம் கிடையாது. இப்ப கொடுத்தா அது சரி வராது. ஏற்ற வேலையில சகலத்தையும் அதினதின் காலத்துல அவர் என்ன செய்கிறார், நேர்த்தியாய் செய்கிறார். He has all ability to give to you but he does not give to you because he has his right time to do and at this right time he is doing his work. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அடுத்து 105 ஆம் சங்கீதம் 19 வசனம். 105th Psalm 19th verse. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவனை புடமிட்டது. The word of the Lord tried him. இந்த வசனம் உனக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா உன்னைய போட்டு என்ன செஞ்சிட்டே இருக்கும், புடமிட்டு கொண்டே இருக்கும், உன்னை வந்து உருவாக்குற ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்கும். If the word comes into you, this word will start trying you and making you to form. நீ தவறு செய்யும் பொழுது அது உன்கிட்ட பேசி உன்னை உணர்த்தும். When you are doing mistakes, then it will make you, that Lord admonish you and make you to think of it. நீ துக்கப்படும் பொழுது இந்த வார்த்தை உன்னோடு இடைபடும். When you are worried, then this word will deal with you. பயங்கரமான நெருக்கத்துல போகும் பொழுது நான் தான் உன்னை இந்த வழியில கொண்டு போறேன்னு சொல்லி இருக்கும். ஆனா அது நமக்கு எப்படிப்பட்ட பாதையா இருக்கும், பயங்கரமான புடமிடும் பாதையாக இருக்கும். In the path of distress which is trying you, his word will say that I am only forming you. இது வந்து யோசேப்புக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. This is a word spoken to Joseph. அவனுக்கு சொன்ன வார்த்தை என்ன? What was the word spoken to him? சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் உன்னை என்ன செய்யும், வந்து வணங்கும். He was told that the sun, moon and stars will all come and worship you. இத கேட்ட உடனே யாக்கோபு பயங்கர டென்ஷன் ஆயிட்டான். When Jacob heard this he was full of tension. ஏனா முதல் சொப்பனம் வித்தியாசமா இருந்துச்சு. Because the first dream was different. நான் என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது 11 அரிக்கட்டுகள் என்ன செய்தது, வணங்கி நின்றதனவுனே அது பிள்ளைகளை பத்தி சொல்ல வார்த்தைன்னு விட்டுட்டான். He thought that when his sheep was standing up, then all his brethren were bowing down, that he thought it was for his children. ஆனா இப்ப அடுத்த சொப்பனம் எப்படி வருது? But the next dream, how it's coming? சூரியனும் வணங்குது, சந்திரனும் வணங்குது, நட்சத்திரமும் வணங்குது. சூரியன் சந்திரனா யாரு, அம்மாவும் அப்பாவும். The sun, moon and the stars are bowing down for him. Sun and moon are the father and mother. இந்த வார்த்தையை சொன்ன உடனே யாக்கோபு சொல்றான், நான் வந்து வணங்குவேன்னு நினைச்சிட்டு இருக்கிறியான்னு கேக்குறான். When he said this he is telling, will you, do you think that I will come and bow down for you? ஆனா இது நிறைவேற வரைக்கும் இவன் போன பாதை என்ன? But till the time this came to pass, what was the path he went through? குழியில தூக்கி போட்டாங்க. They put him into the pit. செத்து போயிட்டான்னு அங்கியே கொண்டு வந்து வீட்ல கொடுத்தாங்க. They came and gave the garment saying that he is dead. அங்க போன இடத்துல வித்துட்டு போயிட்டாங்க. They sold him in the place they meant. அங்க ஒரு பெரிய அவாண்டமான பலியை போட்டு பேரையே கெடுத்து ஜெயில தூக்கி போட்டாங்க. They spoiled his name there and put him into a jail. ஆனா கர்த்தருடைய வசனம் மட்டும் எதை சொல்லிட்டே இருக்கு? But the word of God to speak to him like this. சந்திரனும் உன்னை என்ன செய்யும், வணங்கும். ஆனா போயிட்டு இருக்கிறது எது, புடமிடுது. Surely the sun and moon will come and bow down before you, but the path he was going down is trying. உங்களுக்கு இப்படி ஏதாவது வசனம் கிடைச்சிட்டு நீங்க இந்த பாதையில போயிட்டு இருக்கீங்களா, அக்னிக்குள்ள போயிட்டு இருக்கீங்களா? Have you got such a word and are you going through fire like this? சொல்லுங்க, அக்னி பரீட்சையில போயிட்டு இருக்கீங்களா? Are you going through fiery trials? நீங்க பயப்படக்கூடாது, இந்த வசனம் பொய் சொல்லாது. அவர் மனமார மனுபுத்திரனும் அல்ல, நிச்சயமா உனக்கு ஒரு வார்த்தை சொன்னார்னா அது நிச்சயமா நிறைவேற்றுவார். You should not fear because if he should tell a word then definitely it will come to pass. அது நீங்க மறந்திரவே கூடாது. You should never forget it. தூத்துக்குடியில ஒரு அம்மாவுக்கு ஒரு பையன் பிறந்தான்.
woman in Tutukodi, he was the child was born. அவன் பிறக்கும் போது ஆண்டவரே இவன் எப்படி இருப்பான்னு அவங்க ஜெபிச்சாங்க. At that time of his birth, he asked him how he will be. ராஜாக்களை கணக்கு கேட்கிறவனாக நான் இவனை வைப்பேன்னு சொன்னார். The Lord said that I will make him to ask account of the kings. அந்த பிள்ளை பிறக்கும் போது சொன்ன வார்த்தை என்ன? ராஜாக்களை கணக்கு கேட்கிறவனாய் இருப்பேன். At the time of his birth, the promise was that I will make him to ask account of the kings. இவன் பிறக்கும் போது ராஜாக்கள்லாம் அந்த இந்தியால மாறி இந்தியா எப்படி மாறிடுச்சு, ஜனநாயக நாடா மாறி போயிடுச்சு. At the time of his birth, in India itself, the kings were all changed. அப்படிதானே எல்லா ஜமீன்கள் போயிருச்சு, ராஜாக்கள் சிற்றரசர்கள் எல்லாரும் போயிட்டா, எல்லாம் இப்ப இந்த மாகாணங்களாக பிரிக்கப்பட்டு மாநிலங்களாக உருவாயிருச்சு. All the kingdoms were changed and the kings were all gone and it was changed into states. ஆனாலும் இவங்க மனசுல அதை வச்சுக்கிட்டாங்க. But she kept in her mind. அது பிறகு அந்த பையன் படிச்சு வளர்ந்து ஒரு பெரிய கவர்மெண்ட் இதுல கணக்கு பார்க்கிற ஒரு கம்பெனில சேர்ந்தான். Then this son was growing and he learned and he became big and he joined a company which is Shuti Accounts. Government la or periya officer avar vandu join pannara. He joined in as a big officer in the government. Or naal enna nadandhuchu theriyuma? One day what happened was thirirnu Tamil Nadu la irundhu avara in Delhi la irundhu avara post pandranga. Tamil Nadu la irukkira aala nee Mysore Maharaja udaya aranmanaiye poi fulla check panni கணக்கெடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்புறாங்க. Suddenly he was sent from Delhi to Tamil Nadu to go and check out the Maharaja Palace in Mysore. மைசூர் மகாராஜாவுடைய அந்த இதெல்லாம் இருந்த அந்த சொத்துக்கள் எல்லாம் அப்படி கிடக்கு. அவங்களுடைய வாரிசுல கொஞ்சம் போனவங்க வந்தவங்க எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இடிஞ்சிட்டு இருக்கான், ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அதனால கவர்மெண்ட் என்ன சொல்லுது, போய் மொத்த சொத்தை என்ன செய்ய கணக்கு கிளியர் பண்ணிட்டு வான் சொல்லி அனுப்புது. The Mysore Maharaja Palace was left desolate and all the property was left behind and others were using it, so the government asked him to go and check out about the property. பிறக்கும்போது கர்த்தர் என்ன சொன்னாரே? What was spoken by God when it is birth? உங்க பிள்ளை பிறக்கும்போது இப்படி சொன்னாரா? Did the Lord speak to you when your child was born like this? சொல்றாரா? Does he speak to you? நீ அப்படிலாம் ஒண்ணுமே யோசிக்கிறது இல்ல. You never think like that. ரெபெக்காளுடைய வயதுல வயிற்றுல இந்த பிள்ளைகள் மோதி கொண்டிருக்கும் பொழுது என்னமாய் முடியுமோ என்று போய் கேட்டாளாம். கர்த்தர் என்ன சொன்னாரு? மூத்தவன் இளையவனை சேவிப்பான். When Rebecca's sons were struggling in her womb, she asked of the Lord what will happen to them, what will be the end of it. Then the Lord said that the younger shall serve, eldest shall serve the younger. நம்ம பிள்ளை பிறக்கும் போது பாஸ்டர் சுகப்பிரசவத்துக்காக ஜெபிச்சுக்கோங்க, இல்லாட்டா ஆபரேஷனுக்காக ஜெபிச்சுக்கோங்க. When we go for delivery, we say, Pastor, pray for a safe delivery or for an operation. இல்லனா எனக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கணும்னு ஒரு குரூப் ஜெபிக்குது, எனக்கு ஆம்பளை பையன் தான் வேணும்னு ஒரு குரூப் ஜெபிக்குது. One group is praying that they might get a girl child on the other group for a male child. இவன் வருங்காலத்துல ஊழியத்துக்கு வரணும், கர்த்தர் இந்த பிள்ளை குறித்து என்ன நோக்கம் வச்சிருக்கிறாரு, அந்த மென்டாலிட்டி அதெல்லாம் நமக்கு இல்ல. When our child is growing, he should come for the ministry. Such mentality is not found in us. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் என்ன இடைப்பட்டிருக்கிறார்னு யோசிச்சு பாருங்க. Just you think and see what the Lord has dealt with you about your children. யோசேப்பை கர்த்தருடைய வசனம் புடமிட்டது. Joseph, the word of God tried him. அந்த புடமிட்டதால் அவனை சிங்காசனத்துக்கு கொண்டு போய் நிறுத்தினது. And that word took him to the throne. கர்த்தருடைய வசனம் உன்னோடு போராடிக்கிட்டே இருக்கணும். நீ தடுமாறும் போது, இல்ல நீ பின்வாங்கும் போது, நீ சோர்ந்து போகும் போது, அது உடனே உன்னை புடமிட்டு போய்கிட்டே இருக்கு, பயங்கர பாடுகள். இதுதான் யோசேப்பினுடைய புடமிடுதலுடைய பாதை. For some of them there is the word spoken and because of this word they have a lot of trying, the path is trying them. This is the path given to Joseph. நீங்க என்ன யோசிக்கிறீங்க? What do you think of this? ஒரு வீட்ல ஒரு மருமகன் தாறுமாறாக போக ஆரம்பித்தான். Once son in law he went in a different path. அந்த மாமியாருக்கு ரொம்ப துக்கமா இருந்தது. That mother in law was very sad. தான் மகளை விட்டுட்டு அவன் போயிட்டான், இன்னொரு பொண்ணோட ஓடி போயிட்டான். He went with another girl leaving her daughter. எப்படி இருக்கும்? How it would be? இவங்க உப்புல முளங்கால் போட்டாங்களா? She began to kneel down on the salt. நீங்க எனக்கு பதில் கொடுக்கிற வரைக்கும், அவன் திரும்பி வர வரைக்கும், நீங்க என்ன சொல்றீங்க, என் தேவ சித்தம் என்னன்னு சொல்லிட்டு முளங்கால் நின்னான். Until he comes back, I will kneel down like this and ask as to what your will is. அந்த உப்பு கல்லு இவங்க வெயிட்ட தாங்க முடியாம எங்க வந்துருச்சு?
முழங்காலுக்குள்ள சதைக்குள்ள ஏறிடுச்சு. அந்த அளவு முழங்கால நின்னாங்க. That salt it just entered into her knees. To that extent she stood on her knees. கர்த்தர் சொன்னாரா, நான் அவனை கொண்டு வருவேன், அவளை விட்டுட்டு இவன் ஓடி வருவான்னு சொன்னார். The Lord said that I will bring her back and he will flee away from that girl. அதுக்கு பிறகு தான் இவங்க முழங்கால விட்டு நிஞ்சாங்க. Only then she rose up from her knees. அது உள்ள போய் சீல் வச்சி கொஞ்ச நாள் நடக்க முடியாம முழங்கால் போட முடியாம கஷ்டப்பட்டாங்க. ஆனா அதுக்குள்ள யார் வந்துட்டா, ஓடி போனால் திரும்பி வீடு வந்து சேர்ந்துட்டான். For some days she was suffering with that injury in her leg and before that it was healed that man son-in-law came back. வசனத்தை நீ பிடிக்கணும். You should hold on to the word. ஒரு பிரச்சனைனு சொன்னா அதுக்குரிய வார்த்தையை நீ தேவன் கிட்ட கேட்கணும். If there's a problem then you should ask the word from the Lord. சும்மா போயிட்டு சௌத்ர ஆண்டவரே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஒரு காமன் நேரம் அழுதுட்டு என்ன ஆத்துமாவே போட்டு போனேனா ஒண்ணு நடக்காது. ஏன்னா அது உனக்கு ரிசல்ட்டே வரல. கர்த்தரத்துல இருந்து ஒரு வார்த்தை வந்தாதான் உனக்கு மீட்பு. If you go and pray, kneel down and pray for with tears for 15 minutes and say praise the Lord and go off, then you have no reward in it, but only the word of God can bring you a reward. அது உன்னை புடமிடும், ஆனால் உன்னை சிங்காசனத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடும். It will try you but surely take you to the throne. ரோமர் 15th அதிகாரம் 4th வசனத்தை பார்க்கும் பொழுது, in Romans 15 chapter verse 4, இந்த வசனம் ஒரு மனிதனை ஆறுதல் படுத்துகிறது, ஒரு மனிதனை பொறுமைசாலியாய் மாற்றுகிறது. This verse is comforting a person and making him more meek. ரோமர் 15:4. தேவ வசனத்தினாலே உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலாலும். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமை, அடுத்து என்னது? ஆறுதல். Through the patience and comfort of the scriptures. உம்முடைய வேதமே எனக்கு மனமகிழ்ச்சி. Your word is my delight. உம்முடைய என்னுடைய துக்கத்தில் உம்முடைய வேத வசனம் ஆறுதலா இல்லாவிட்டால் நான் என்ன செய்வேன், துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். If your word was not my joy and my grief I would have drowned. இந்த வேத வசனத்துக்கு ரெண்டு சக்தியே அங்கே சொல்லி இருக்கிறது. We see two truths in this word of God here. ஒன்று, துக்கப்படுகிறவனுக்கு அது ஆறுதலை உண்டு பண்ணும். அடுத்து, ஒரு மனிதனை பொறுமைசாலியாக உருவாக்கும். It is making giving comfort to the one who is in grief and it is making one more patient. கர்த்தர் ஒருத்தர் பேசிட்டே இருக்கும்போது நான் உனக்கு கிரியை செய்வேன் கிரியை செய்வேன் கிரியை செய்வேன் அப்படிங்கும்போது அவன் நினைச்சிட்டே இருக்கான், அவருக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பொறுமையா 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 ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு செய்வேன்னு சொல்லியிருக்காரு செய்வாரு செய்வார் செய்வார். இந்த எதிர்பார்ப்பு அவனுடைய ஜீவியத்துல ஒரு காத்திரத்திலையும் உண்டாகிறது, அவனுடைய ஜீவியத்துல ஒரு பொறுமையையும் உண்டாக்குகிறார். When the Lord is speaking that I will work for you, I will work for you, then if you are keeping on waiting, is the time that the Lord is creating this patience in him and waiting for the time that the Lord will work. யோபுனுடைய வாழ்க்கையில குறித்து நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபுல சொல்லி இருக்கிறது நீடிய பொறுமையாக இருந்தான். In the life of Job that the Lord we see he was long suffering in his life. அது அவனுடைய வாழ்க்கையில நீடிய பொறுமையை அவனுக்கு கொண்டு வந்தது. It caused long suffering to bear in his life. யாக்கோபுல நாம் பார்க்கும் பொழுது 5th அதிகாரம் 11th வசனத்தை வாசியுங்கள். James 5:11. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கம் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறாரே. யோபின் பொறுமை அது அவனை பாக்கியவானாய் மாற்றிவிட்டது. The patience of Job made him blessed of the Lord. என்ன வசனத்துக்காக அவன் காத்திருந்தான்? He what verse he waited? அவன் சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். He says my redeemer liveth. அன்னிய கண்களிலே என் சொந்த கண்களை அவரை காணும். Not with other eyes but my own I shall see him. என்னுடைய தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பும் நான் ஜீவனோடு இருந்து யாரை பார்ப்பேன், என் மீட்பரை பார்ப்பேன். Although my skill will all perish I will in my life see my redeemer. ஆபிரகாம்ட்ட கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார். The Lord spoke a word to Abraham. ஈசாக்கினத்திலே என்னுடைய சந்ததி உன்னுடைய சந்ததி விளங்கும் சொல்லிட்டார். In Isaac shall thy seed be. இப்ப அந்த ஈசாக்க கொல்லும்படியாக சொல்லுகிறார். Now he is asking to kill his son Isaac. இந்த ஈசாக்கல தான் சந்ததி வரும் சந்ததி விளங்கும்னு சொல்றாரு. இப்போ இந்த ஈசாக்கே என்ன சொல்றாரு, கர்த்தர் பலியிட சொல்றாரு. He said that in thy seed in Isaac shall thy seed be. Even now the Lord is asking him to kill him. அவன் துணிஞ்சு போய் கொல்றது கொண்டு போனான். காரணம் என்ன, கர்த்தர் சொல்லிருக்காரு இவனிடத்துல தான் உன்னுடைய சந்ததி விளங்கும்னு சொல்லிருக்காரு. அப்ப நிச்சயமா இதுல ஏதோ ஒரு அற்புதம் நடக்க போகுது. அதனால தைரியமா அவன் போயிட்டே இருந்தான். He knew for sure that the Lord said that in himself he should be, therefore he went boldly to kill him. தேவன் ஒரு வார்த்தை சொன்னா நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்ல, ஆறுதல் அடைந்து பொறுமையா போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அவர் சொன்னா நிச்சயமா என்ன செய்வாரு, செய்வார். If the Lord should promise a word then you can boldly go ahead because what he said he will do. நான் உன்னை உயர்த்துவேன் சொல்லிட்டார்னா அவருக்கு உயர்த்துறதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு. நீங்க இந்த வழியில ஏன் உயர்த்தல இந்த வழியில ஏன் உயர்த்தலன்னு ஒரு 10 பாயிண்ட் வச்சு நின்றுட்டு இருப்பீங்க. அவருக்கு 11th பாயிண்ட் வேற ஒரு பாயிண்ட் இருக்கு.
If he said that I will exalt you, definitely he will exalt you, but you will have your 10 points and you seek for him there, but he will have 11th point for it. Vasanam oru manidhanai aarudhalum paduthugirade, oruvanai porumaiyullavanaiyum maatrugirade. The word of God is comforting a person and making him patient. Adutha indha vasanathinala pisasai jeikkalam. Nextly, with this word you can overcome devil. Velippaduthal 12th adhigaram 11th vasanathai paarkumbolude, Revelation 12 chapter verse 11, when you see வெளிப்படுத்தல் 12:11, மரணம் நேரிடா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இந்த வசனத்தை வச்சு தான் பிசாசை நீங்க ஜெயிக்க முடியும். Only by this word you can overcome Satan. இயேசுவினிடத்தில் பேசும்பொழுது அவன் எதை வச்சு தான் பேசினான்? வசனத்தை வச்சு தான் பேசினார். இயேசுவும் அதே இன்னொரு வசனத்தை வச்சு தான் செஞ்சார். அவனை அடிச்சார். When he spoke to Jesus, he spoke with the words, and even Jesus with that same verse spoke to him. அதனால மத்த சபக்காரங்க உங்ககிட்ட வந்து பேசும்போது வசனத்தை வச்சு தான் பேசுவாங்க. நீங்க தெளிவான அப்போஸ்தல வசனத்தை வச்சு அவனை வின் பண்ணணும். Therefore, when the other church people come and speak to you, they will speak with the verse, and with the clear verse you should speak to them. பிசாசு அங்க முடிய விரிச்சிட்டு வரல, சர்ப்பத்துக்குள்ள தான் வந்தான். அதுபோல பிசாசு இன்னைக்கு சபைக்குள்ளேயே வருவான், சபையார் மூலமாகவே வருவான். Satan did not come with his hair put out. He came through the serpent. Even so, like this, he will come through the church members. அருமையா நீங்க சரியான விதத்துல விளங்கிக் கொள்ளணும். அவன் வசனத்தின் மூலமா வந்தாலும் சரி, எதின் மூலமா வந்தாலும் சரி, சாட்சியின் வசனத்தினால் நீங்கள் அவனை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். Even so, you should understand very clearly that by the word of God you can overcome him. வசனம் தான் அது ஒரு ஆவியின் பட்டயம். The word of God is the sword. அப்படிதான சொல்லிருக்கே. எபேசியர் 6:17 தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை கையிலே எடுத்துக்கொள்ளுங்கள். Ephesians 6:16 we see that you should take on the sword which is the word of God. எபேசியர் 6:17 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. In Ephesians 6:17 we read this verse. ஆவியின் பட்டயம், வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை வச்சு பிசாசை நீங்க வெட்டி வீழ்த்தலாம். You take on to the sword of the spirit which is the word of God, you can slay the devil by this. சரியான வசனம் சொன்னீங்கன்னா பிசாசு ஓடிடுவான். If you say the right word, the Satan will flee. ஒரு இடத்துல பிசாசு ஓடவே இல்ல. When one place Satan did not go. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? What I did was, இந்த சுவிசேஷத்துல பிசாசை ஜெயிச்சார் பாத்தீங்களா? பிசாசை துரத்தினாரு, அழிச்சாரு, இப்படி வசனமா எடுத்து சும்மா உட்கார்ந்து பேசிக்கிட்டே வந்தேன். In the gospel, the places where Jesus cast out demons and devils, they were speaking to him in the word. கடைசில முதலாம் யோவான்ல சொல்லப்பட்டதானே, பிசாசின் கிரியைகளை தேவகுமாரன் அழிக்கும்படியாகவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். இந்த வசனம் சொன்ன உடனே, எப்ப இந்த வசனமே சொல்லாத தயவுசெய்து நான் போயிடுறேன்னு சொல்லிடுச்சு. In the first John, I said that by this word he overcame the Satan and he refused to hear this word itself. நீங்க சரியா வசனத்தை நீங்க யூஸ் பண்ணணும். You should use the word of God rightly. அந்த வசனம் சரியா யூஸ் பண்ணா நீங்க ஒரே அடியில பிசாசை வீழ்த்திரலாம். By this word you can with one hit hit the devil. நம்ம இன்னைக்கு பிசாசை பார்த்து போ கடைசில தயவு செய்து போங்கறோம். Today we are asking the devil to go and we are asking to please go out. அப்படிதான சொல்றோம். சொல்லுங்க. ஒரே பிசாசை 100 நாள் துரத்திட்டே இருக்கோம். One Satan we chase 100 times. அப்படிதான. இயேசுவின் நாமத்துல போ, இயேசுவின் நாமத்துல போ, இயேசுவின் நாமத்துலன்னு சொல்றோம். என்னெல்லாம் சொல்றோம் அது அங்க தான் இருக்கு. In the name of Jesus we command to go but it's still there. அப்படிதானே. கடைசில என்ன சொல்றான்? ப்ளீஸ் போயிடு. Finally he is saying please God. அவனுடைய பாலிசி எப்படி தெரியுமா? கெஞ்சினா என்ன செய்வான்? மிஞ்சுவான். மிஞ்சினா கெஞ்சுவான். நீ எதிர்த்து நில்லு, அவன் என்ன செய்வான்? ஓட ஆரம்பிப்பான். Unless you resist him, if you ask him to, if you plead him, then he will overcome you. If you resist him, he will flee. கேரளாவில் ஒரு பிசாசு பிடித்த ஒரு பாங்கன எல்லாரும் ஜெபிச்சு பார்த்தாங்க, அந்த பிசாசு போகல. For in Kerala they all prayed for deliverance of a devil. கடைசில பெரிய பெரிய பாஸ்டர்ஸ்லாம் ஜெபிச்சாங்க, அந்த பிசாசு போகல. All the big pastors prayed and the Satan did not go. கடைசில பாஸ்டர் பால் வந்தாரா. Finally Pastor Paul came. ஒரு கன்வென்ஷனுக்கு. It was a convention. Chief pastor jebicha poirun solli avattu kondu vittirukanga. They brought him to the chief pastor that the devil might go. Ellaru periya periya pastors la andha pisas pidicha maganiyum aalaiyum pastor paalaiyum paathite irukanga enna nadakapodu. All of them were watching as to what Pastor Paul is doing and the person is caught by devil. அவர் நம்மள மாதிரி எல்லாம் கத்தி ஜெபிக்கிற ஆள் கிடையாது. He is not the person who is praying shouting like us. நம்ம தான் அவனை பார்த்து பயத்துல கத்துறோமா, எப்படி கத்துறோமா, பிராக்டீஸ்ல கத்துறோமா, எப்படி கத்திப்படுறோம். We do not know if we are shouting out by fear seeing him or by practice we shout. அவர் அவன் தலையில கை வச்சு இயேசுவின் நாமத்துல போ, உனக்கு கட்டளை எடுக்கிறேன் சொல்லிட்டு விட்டாரு.
அடுத்த ஆளுக்கு ஜெபிக்க போயிட்டாரு. In the name of Jesus I command you to go. He just said and he prayed and went out to the prayer to the next person. இவங்க நினைச்சாங்க கை வைப்பாரு பயங்கரமா ஜெபிப்பாரு இது ஆடும் விழும் அப்படி இப்படின்னு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட இவங்க நிக்க, இவர் ரொம்ப சிம்பிளா இயேசுவின் நாமத்துல போகும்படியாய் கட்டளையிடுகிறேன் அப்படின்னு ஜெபிச்சுட்டு அடுத்த ஆளுக்கு ஜெபிச்சுட்டு போயிட்டே இருக்கிறார். They expected him to pray very greatly and the Satan should promise and go, but he very simply prayed and went to the next person. சுத்தி நின்ன ஜனங்களுக்கும் பாஸ்டர்ஸுக்கும் ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க எல்லாருமே. All the people around and the pastors were all fully upset. போச்சு யாரும் துரத்தல, பெரிய பாஸ்டரும் துரத்தல, துரத்த முடியல. They thought that the chief pastor also could not put away the devil. அவர் அதை பத்தி கண்டுக்கவே இல்லை, அடுத்த ஆளுக்கு ஜெபிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. He did not even bother about it. He prayed and went out. இந்த பிசாசு பிடிச்சாலும் இங்க உட்கார்ந்து சொல்றான், நான் போகல இருக்கேன் அப்படினு சொல்லிச்சான். The person who is possessed by devil says I have not gone, I am still here. எப்படி இருக்கும், பரியாசமா எல்லாம் இருக்கும். ஒரு பெரிய சீப் பாஸ்டர் ஜெபிச்சு அந்த பிசாசு போகலன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்துட்டு இருக்கும்போது இவர் ஜெபிச்சுக்கிட்டே போனா இவன் இங்க இருந்து என்ன சொல்றான், நான் போகல இங்க தான் இருக்கிறேன் சொல்றான். And the chief pastor prayed and when all of them around are looking it would be really shameful and he's telling that I have not gone, I'm still there. ellarum romba vedanaiyodu paathanga ipdi aayi poiche pisasu pariyasam panni na irukiren solrane. With great pain all of them were seeing because the Satan also was accusing. ivar epdi jebichikite vandara, he kept on praying and came. ellarukku jebichittu mudiyum bodhe after he prayed to all of them and was over, inda pisasu pidichaale avarkitta ponaanga. This man who was possessed by Satan went to him. இப்ப சொல்லு நான் போறேன் சொல்ல. Now you say I go, he said. இப்ப போன் சொல்லு நான் போயிரறேன் சொல்ல. Now he said you say come on me to go, I'll go. அவர் அப்படி திரும்பி பார்த்து சொன்னாரா, நான் ஒரு ட்ரிப் தான் சொல்லுவேன், ஏற்கனவே சொல்லிட்டேன்னு சொன்னார். He turned back and said I tell you once and I have already spoken. புரியதா உங்களுக்கு எல்லாருக்கும்? அவர் என்ன சொன்னாரு, நான் இயேசுவின் நாமத்தை விசுவாசி சொல்ற ஆளு, நான் ஒரு ட்ரிப் தான் சொல்லுவேன், ஏற்கனவே இருந்து செஞ்சிட்டேன் ஒரு ட்ரிப். அந்த வார்த்தையை சொல்லிட்டேன் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றேன். I am a person who believes on the name of the Lord and commands you, I have already spoken the word believing on his name. இப்போ அவரை விடாம இன்னும் ஒரு ட்ரிப் சொல்லு, இன்னும் ஒரு ட்ரிப் சொல்லு, நான் போயிடுறேன் என்னால இருக்க முடியல, ஒரே ட்ரிப் சொல்லுங்க. என்னுடைய விசுவாசம் அப்படி அல்ல, ஒரு தடவை நான் சொல்லிட்டேன் போன்னு சொல்லி அதோட என்னது வேலை முடிஞ்சிருந்தாரு. எப்படி எப்படிப்பட்ட பாஸ்டர்ஸ் இருந்திருக்காங்க. The Satan kept on saying once more you tell that word and I will go, but he said I believed on the word and spoke once, that is the end. அவங்க அந்த வார்த்தையிலே நின்னுட்டு இருக்காங்க. They stood by that word. ஒரு ட்ரிப் தேவனுடைய வார்த்தையை யூஸ் பண்ணேன் போன் சொல்லி அந்த அதிகாரமுள்ள வார்த்தை தான், அதுக்கு பிறகு இன்னொரு ட்ரிப் நான் யூஸ் பண்றதில்ல. அதுதான் அவங்களை பெரிய ஆட்களாய் மாத்தி வச்சிருந்தது. The command which they said is once and that is what they don't repeat it and that's what has made him great. கடைசில அந்த ஆவி அலறி விழுந்து நான் பேசினது தப்பு, ஆடினது தப்பு, நின்னது தப்பு, திருப்பி சொன்னது எல்லாம் போட்டு மொத்தத்துக்கு மன்னிப்பு கேட்டு ஓடியே போச்சு. Finally that spirit just shouted out and cried saying all what I have done is wrong, what I spoken is wrong, and it just fled away. நீங்க எத்தனை ட்ரிப் யூஸ் பண்றீங்க வார்த்தை? How many trips are you using this word? நான் எத்தனை ட்ரிப் யூஸ் பண்றேன் பாருங்க. See how many times I am using this word? சொல்லுங்க. நம்ம என்ன நினைக்கறோம்? 1000 ட்ரிப் சொன்னா கூட பரவாயில்ல போனா போதும்னு சொல்றோம். We think as to 1000 times we tell this word, if it goes it's sufficient. நமக்கு அந்த வார்த்தையில உள்ள மகத்துவம் என்ன செய்யல தெரியல. We do not know the glory of that word. அந்த வார்த்தையில உள்ளதான ஜீவன் நமக்கு புரியல. We do not know the life in that word. அந்த வசனத்தை அவங்க எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க? அந்த ஒரே கல்லுதான், அடுத்த கல்ல எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. See how they have used the word, only one stone, not the next stone. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். They overcame him by the blood of the lamb and by the word of their testimony. கடைசியாக, finally, இந்த வார்த்தை ஒரு மனிதனை பரிசுத்தமாக்குகிறது. This word is sanctifying a person. யோவான் 17:17. John 17:17. யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். ஒரு வசனம், அந்த சத்தியம் ஒரு மனிதனை பரிசுத்தமாக்குகிறது. The word of God which is the truth is sanctifying a person. நம்ம எல்லாம் இவ்வளவு மாறி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? The reason why we are all changed like this is நம்ம சுபாவம் இவ்வளவு மாறி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? The reason why our character is changed like this is நம்ம ஆரம்பத்துல எப்படியா இருந்தோம்? Were we like this in the beginning? ஒரு மனுஷன் சொல்றான், நான் மிருகம் போல இருந்தேன். I was like a beast as a man. ஆனா உம்முடைய ஆலோசனையின்படி என்னை மாற்றி மாற்றி இப்பொழுது எங்க கொண்டு வருகிறீர்? மகிமையிலே கொண்டு வந்து என்னை நான் உமக்கு முன்பாக மிருகம் போல இருந்தேன். Psalm 73:22 we see that I was like a foolish man, I was a beast before thee. ஆனால் 24 வசனம்
But 24th verse. நம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். Thou shalt guide me with thy counsel and afterward receive me to glory. இந்த வசனம் கொஞ்சம் கொஞ்சமாய் ஒரு மனிதனை பரிசுத்தமாக்குகிறது. This word is sanctifying a man slowly. கொஞ்சம் கொஞ்சமாய் அவனுடைய சுபாவத்தை மாற்றி மாற்றி அவனை மறுரூபப்படுத்துகிறது. Slowly it's changing his character and it is renewing him. எத்தனை பேருக்கு இந்த வசனம் தேவை? How many of you need this word? அவர் அனுப்பின வசனம் அது வெறுமையாய் திரும்பி போகாது, நமக்குள்ளே அனுப்பின காரியத்தை செய்துவிட்டு தான் திரும்பி போகும். His word will not return emptily or without void, but it will accomplish the word which it sent for. ஒரு சாதாரண மழை பெய்து அது பூமியிலே ஒரு வேலையை செய்கிறதுனால் தேவனுடைய வசனம் எவ்வளவு மகத்தான வேலையை செய்யும். If an ordinary rain will rain on the earth and does its work on this earth, how much more the word of God will work in us. அது அழிவில்லாத வித்து அழியாமை உள்ளவனாய் நம்மை மாற்றுகிறது. It is an incorruptible seed and it is making us incorruptible. அது நம்மை முதற்பலனாய் மாற்றுகிறது. It is making us as first fruits. நம்முடைய ஆத்துமாவை அது ரட்சிக்கிறது. It is saving our soul. சூழ்நிலைகள் மத்தியிலே நம்மை தாங்குகிறது. In the midst of our situations it's upholding us. அது நம்முடைய பாதைகளுக்கு தீபமாக இருக்கிறது. It is a light into our path. இருளிலே வெளிச்சமாய் இருக்கிறது. It is a light into our darkness. நம்முடைய வியாதி நேரத்தில் இந்த வசனம் நம்மை குணமாக்குகிறது. In the midst of our sickness this verse is healing us. போராட்டங்கள் மத்தியிலே நம்மை புடமிட்டு நம்மை உருவாக்கி சிங்காசனத்துக்குரியவளாய் மாற்றுகிறது. In the midst of tribulations it's trying us and making us and head to the throne. பேதையராய் இருந்தாலும் நம்மை உணர்வுள்ளவளாய் ஞானிகளாய் திசைகெட்டு போகாதபடி பாதுகாக்கிறது. Although we are fools and simple it is making us not to err from our path. நமக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அது உண்டு பண்ணுகிறது. It is making us patient and comfort. சாத்தானை ஜெயிக்க வைக்கிறது. It is making us overcome Satan. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை பரிசுத்தமாக்குகிறது. Above all it's making sanctifying us. அதனால தான் ஒரு மனுஷன் சொல்றான், அந்த வசனத்துக்காக நான் காத்திருக்கிறேன், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை தாரும் என்று கேட்கிறான். The man of God says that I am waiting for that word, you give me that word. 119th சங்கீதம் 119th psalm 81st வசனம் verse 81 119:81 உம்முடைய இரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது. உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உம்முடைய வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன். I hope in thy word. எல்லாரும் கண்களை மூடுவோம். அப்படிப்பட்ட ஒரு வசனம் நமக்கு கிடைக்கும்படியாக நாம் காத்திருக்கலாம். For us, let us wait for us to receive such a word from the God. ஆண்டவரே எனக்கு ஒரு வசனம் தாங்க ஆண்டவரே. Lord, you give me a word like this. உம்முடைய வசனத்தை பத்தி பல விளக்கங்கள் எனக்கு கிடைத்தது. I have got many explanations for thy word. இன்ன வேதத்துல எவ்வளவு விளக்கங்கள் உண்டு. Even there are many goodness of this word. அநேகரை பரிசுத்தவான்களை அது மாற்றி இருக்கிறது. It has changed many saints. அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்திருக்கிறது. It has made many miracles in the life of many saints. உம்முடைய வசனம் இன்றைக்கும் பூமியிலே அற்புதங்களை நிகழ்த்துகிறது. Even today your word is performing miracles. நான் பல பாதைகளிலே போய் கொண்டிருக்கிறேன். I am going through many paths. வியாதி படுக்கையிலே காணப்படுகிறேன். I am in my sick bed. போராட்டங்கள் மத்தியிலே காணப்படுகிறேன். I am in the midst of troubles. இவைகளுக்கு மத்தியிலே இந்த வசனங்களின் அடிப்படையிலே உம்முடைய வசனத்துக்காய் நான் காத்திருக்கிறேன். In the midst of all this on the basis of your word I am waiting for your word. யாருக்கெல்லாம் வசனம் தேவை? How many of you need this word? ஒரு வார்த்தை எனக்கு சொல்லணும்னு சொல்றவங்க கண்களை மூடி முழங்கால் போடுங்க. All those who say I want a word you close your eyes and kneel down. கர்த்தாவே நான் போகிற பாதையை நீர் அறிவீர். Lord you know the path I'm going through. என் புருஷனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு புரியாது, ஊழியக்காரங்களுக்கு கூட நான் போகிற பாதை தெரியாது. My husband, wife or children or the workers also do not know the path I'm going through. ஆனா நான் போகும் வழியை நீர் அறிவீர். But you know the path I'm going through. அப்படியானால் அதுக்குரிய ஒரு வார்த்தை தாரும் ஆண்டவரே. So give me a word for it. அந்த வார்த்தையை நான் பிடித்துக் கொள்கிறேன். I will hold on to your word. அந்த வார்த்தை என்னை நடத்தட்டும். Let that word lead me. அந்த வார்த்தை என்னை புடமிடட்டும். Let that word try me. அந்த வார்த்தை என்னை உருவாக்கட்டும். Let that word form me. அந்த வார்த்தை என்னை ஜெயிக்க வைக்கட்டும். Let that word make me overcome. ஓ அந்த வார்த்தை என்னை பரிசுத்தமாக்கட்டும். Let that word make me holy. அப்படிப்பட்ட எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்குரிய என்னுடைய வருங்காலத்துக்குரிய ஒரு வசனம் எனக்கு தாரும் ஆண்டவரே. You give me one verse for my future or for my days to come. எல்லார வாயை திறந்து கேட்கலாமா? Let us all open our mouth and hear. உனக்கு உரிய வார்த்தை அவரிடத்தில் இருக்கிறது. He has the verse which is kept for you. அந்த வார்த்தை இன்றைக்கு இந்த இரவு வேளையில 8:50 க்கு உனக்கு கொடுக்கப்படுகிறது. That verse is given to you at this 8:50 at this night. இந்த வசனம் உனக்கு வந்தால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில தோல்வி கிடையாது. If you receive this verse you will never have failure in your life. இந்த வசனம் கிடைச்ச பிறகு போராட்டங்கள் இருக்கலாம், ஆனால் சிங்காசனம் நிச்சயம் உனக்கு உண்டு. You might have tribulations after this but you have the throne for sure. இப்பொழுது தோல்விகள் இருக்கலாம், இந்த வசனம் கிடைத்தால் அது உன்னை பரிசுத்தவானாய் மாற்றும். You might have defeated in your path but this will make you holy. ஆண்டவரே அப்படிப்பட்ட வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன். Not for such a verse I'm waiting. ஒரு வார்த்தை கத்தாவே, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை கொடுமாண்டவரே, ஒரு வசனம் கொடுங்க தாவே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்துக்குரிய வார்த்தை, ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ள வார்த்தை, ஒவ்வொரு சகோதரனுக்குரிய வார்த்தை, ஒவ்வொரு சகோதரிக்குரிய வார்த்தை,
வியாதி நேரங்களுக்குள்ள வார்த்தை, படுக்கையில வேதனைகள் உள்ள வார்த்தை, இருள் சூழ்ந்த நேரங்களில் உள்ள வார்த்தை, ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியர்களுக்குரிய வார்த்தையை இன்னும் ஒரு நிமிடத்துல நீ எல்லாருக்கும் கட்டளையிடுவீராக. ஹல்லேலூயா. உம்முடைய வசனத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். கத்தர் எனக்கு ஆரம்ப காலங்களிலே இல்லவற்றால் போராட்டங்கள் மத்தியில் நான் போகும் பொழுது பல சூழ்நிலைகளிலே எனக்கு சில வார்த்தைகள் கொடுத்திருக்கிறார். நான் அதை பெற்றிருக்கிறேன். அந்த பயிற்சி எனக்கு ஏற்கனவே இருக்கிறது என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? நிச்சயமா உங்கள்கிட்ட பேசியிருக்கலாம், பேசாட்டா அது ஒரு அது அது ஒரு பகுதி. இப்பொழுது அந்த வசனம் உங்களோடு இடைபட அனுமதிக்கிறீர்களா? இல்லாவிட்டால் கத்தர் இன்னைக்கு ஒரு புதிய வார்த்தையை உங்களுக்கு தரட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இப்பொழுது உள்ள பாதைக்கு ஒரு வர்சனம் வரட்டும். ஒரு வார்த்தை தாருமான ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய வார்த்தை உண்டு. உருவாக்கக்கூடிய வார்த்தை, சிருஷ்டிக்கக்கூடிய வார்த்தை, குணமாக்கக்கூடிய வார்த்தை, ஓ பரிசுத்தவானாய் மாற்றக்கூடிய வார்த்தை அனுப்போம். காத்திருக்கிறோம். இந்த நாட்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான வசனத்தை அனுப்புமாண்டவரே. ஒரு வார்த்தை அது ஒரு ஆமென். ஆமென். கர்த்தர் உன்னோடு பேச போகிறார், திட்டமாய் உன்னோடு இடைபட போகிறார். அந்த நாட்கள் இந்த நாட்கள் நீ தேவனுடைய சத்தம் கேட்கக்கூடிய காலங்கள். அல்லேலூயா. உனக்குரிய வார்த்தை தேவனிடத்திலிருந்து புறப்படுகிறது. ஆமென். அது அனுப்பின காரியத்தை செய்யாமல் உன்னை விட்டு திரும்பி போகாது. ஆமென். அல்லேலூயா. ஒரு வார்த்தை ஆண்டவரே, ஒரு வார்த்தை ஆண்டவரே. வாணியா மாலா பாலா பங்கரா பாலா 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 கூட்டம் நேரம் ஆனதுனால நான் முடிக்கிறேன். ஆனாலும் நீங்கள் போய் இந்த இரவுல நமக்கு மந்தண்டு பிரேயர் இருக்கிறது, அதற்கு பின்பும் நீங்கள் தொடர்ச்சியாக கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருங்கள். உங்களுக்குரிய வார்த்தை கடந்து வரும். ஆமென். ஒவ்வொரு வார்த்தையை கர்த்தர் இந்த நாட்களில் அனுப்பி தர முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். தேவனால் அனுப்பப்பட்ட வார்த்தை ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு நித்திய ஜீவனுக்குரிய வேலையை நடப்பிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம், 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 சோதரம். சூழ்நிலைகள் மத்தியிலே அவர்களை நடத்தி பரிசுத்தவான்களாய் மாற்றி மகிமையில கொண்டு வந்து அந்த வார்த்தைகள் சேர்க்க முடியாது. ஸ்தோத்திரம் அனுபவம். சோதரா, 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 சோதரா. வார்த்தையை உட்கொண்டு, வார்த்தைகளை பிடித்து கொண்டு, வார்த்தையின்படி ஜீவித்து, வார்த்தைகளுக்காக தங்களை அர்ப்பணிக்கிறவளை சேர்க்க இயேசு வருகிற புறப்படினாலே ஸ்தோத்திரம் அனுபவம். அந்த நாளுக்கு ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜோம்.